శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో వే సన్నిధత్తాం సదాకృతి గురుభ్యస్తద్గురుభ్యశ్చ నమో వాకమధీమహే వృణీమహే చ తత్రాద్యౌ దంపతీ జగతాం పతి వందే వృందావనచరం వల్లవీ జనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం యం ప్రవ్రజంతమనుపేతమపేతకృత్యం ద్వైపాయనో విరహకారాజుభావ పుత్రేతి తన్మయత్యా తర్వోభినేదుః తం సర్వభూతహృదయం మునిమానతోస్మి యస్వానుభావమఖిలశ్రుతిసారమేకం అధ్యాత్మదీపమతితీర్షతాం తమోంధం సంసారిణాం కరుణయాః పురాణగుహ్యం తం వ్యాససూనుముపయామి గురుం మునీనాం నారాయణం నమస్కృత్య నరం చైవ నరోత్తమం దేవీం సరస్వతీం వ్యాసం తతో జయముదీరయేత్ జన్మాద్యస్య యతోన్వయాదితరతశ్చార్థేష్వభిజ్ఞస్వరాట్ తేనే బ్రహ్మహృదాయ ఆదికవయే ముహ్యంతి యత్సూరయః తేజో వారిమృదాం యథా వినిమయో యత్ర త్రిసర్గో మృషా ధామ్నా స్వేన సదా నిరస్తకుహకం సత్యం పరం ధీమహి ధర్మ ప్రోజ్జితకైతవోత్ర పరవో నిర్మత్సరానాం సతాం వేద్యం వాస్తవమత్ర వస్తు శివదం తాపత్రయోన్మూలనం శ్రీమద్భాగవతే మహాముని కృతే కిం వా పరైరీశ్వరః సద్యో హృద్యవరుధ్యతేత్ర కృతిభిః శుశ్రూషుభిస్తక్షణాత్ నిగమకల్పతరోర్గలితం ఫలం సుఖముఖాదమృతద్దవసంయుతం పిబత భాగవతం రసమాలయం ముకురఘోరసికా భువి భావుకాః కృష్ణాయ వాసుదేవాయ దేవకీ నందనాయ చ నందగోపకుమారాయ గోవిందాయ నమో నమః. உத்தமவமர்த்தலமைத்ததோரழித்தனிவினுய்த்தகனையால் அத்திரலரக்கன் முடிபத்தும் ஒரு கொத்தன உதிர்த்த திரலோன் மத்துரு மிகுத்ததையனு மொய்த்தவனை வைத்ததுனு மத்தனிடமாம் அத்திகிரி பத்தர்வினை தொத்தரவருக்கும் மணி அத்திகிரியே. எம்பெருமான் இந்த லோகத்தினுடைய க்ஷேமத்துக்காக எடுத்த அவதாரங்கள் அநேகங்கள். ஒரு தசாவதாரம் அப்படின்னு 10 அவதாரத்தை விசேஷமாக குறிப்பிட்டு சொல்கிறோமே தவிர அவதாரங்கள் பார்த்தா அநேகம் இருக்குது. ஆழ்வார்கள்லாம் இந்த 10 அவதாரத்தை விசேஷமாக சொல்லியிருக்கா. ஸ்ரீ பாஞ்சராத்திரத்தில் இந்த 10 அவதாரம் விசேஷமாக சொல்லியிருக்கு. அதனால் சுவாமி தேசிகனும் தசாவதார ஸ்தோத்திரம் அப்படின்னு இதை விசேஷமாக சாதித்தார். ஆனால் அவதாரம் பார்க்கும்போது பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே பலபலவே சோதி வடிவு பண்பெண்ணில் அப்படிங்கிறார் ஆழ்வார். ஆபரணங்கள் எத்தனை பெருமாளுக்கு அப்படின்னா அது கணக்கில் அடங்காத அசங்கேயமான ஆபரணங்கள் இருக்கு. மாதிரி எம்பெருமானுடைய திருநாமம் அப்படின்னா அதுவும் அனந்தமாக இருக்கு. அந்த மாதிரி தான் அவருடைய அவதாரங்களும் அநேகங்கள். பிரதானமாக சுவாமி தேசியன் ஒரு இடத்துல சொல்லும்போது 30 செல்வான அவதாரங்கள் அப்படின்னு சாதிக்கிறார். 32, 33 அந்த மாதிரி அவதாரங்கள். ஒரு விசேஷ பிரயோஜனத்தை பற்றி 10 அவதாரம் அப்படின்னு சொல்கிற வழக்கம். ஸ்ரீமத் பாகவதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 அவதாரங்களுடைய வைபவம் இருக்குது. இதில் சில அவதாரங்கள் நமக்கு பிரசித்தமாக இல்லாமல் இருக்குது. அது கூட ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம். பிருத்து மகாராஜனுடைய அவதாரம், ரிஷபதேவருடைய அவதாரம், கபில வாசுதேவர் அவதாரம், இதெல்லாம் பாகவதத்தில் அழகாக சொல்லியிருக்கார். இந்த சரித்திரங்கள் எல்லாம் பகவத் அவதாரங்களில் பலவிதம் இருக்குது. சாட்சாத் அவதாரம் அப்படின்னும் ஆவேச அவதாரம் அப்படின்னும் ரெண்டு விதம் பிரதானமாக. சாட்சாத் அவதாரம் தான் ராமகிருஷ்ண அவதாரங்கள். ஆவேச அவதாரம் அப்படின்னா ஒரு ஜீவனில் பகவான் வந்து ஆவேசம் பண்ணுறார். பகவானே வந்து அவதாரம் பண்ணலை, வேற ஒரு ஜீவன் வந்திருக்கார், அதில் பகவான் வந்து ஆவேசம் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் இந்த பிருத்து மகாராஜன் அவதாரம் முதலானதெல்லாம் ஆவேச அவதாரம். வியாசருடைய அவதாரமே ஆவேச அவதாரம் தான். ஆவேச அவதாரத்தில் ரெண்டு விதம் உண்டு. ஸ்வரூப ஆவேசம் அப்படின்னும் சக்தி ஆவேசம் அப்படின்னும் ரெண்டு விதம் இருக்குது.
பகவானே ஸ்வரூபத்தோடு வந்து ஆவேசம் பண்ணால் சுரூபாவேசம் அப்படின்னு பெயர். பரசுராம அவதாரம் சுரூபாவேச அவதாரம். பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் உள்ள ஆவேசம் ஆயிருக்கு அவர்கிட்ட. பரசுராமன்கிற ஒரு ஜீவன் அவர் இன்னைக்கும் இருக்கார். சிரஞ்சீவினஹா அப்படின்னு ஏழு சிரஞ்சீவிகளில் ஒருத்தராக இருக்கார். பகவான் வந்து ஸ்வரூபத்தை ஆவேசம் பண்ணார். ஒரு கால விசேஷத்தில் அந்த அவதாரம் முடிஞ்சிருக்கு. பரசுராமர் இப்போ இருக்கார், ஆனால் பகவத் அவதாரங்கிறது ஆயிடுச்சு. எப்போ முடிஞ்சு போச்சு அப்படின்னா, எப்போ பெருமாள் ஸ்ரீராமன் கிட்ட தன் வில்லை கொடுத்தாரோ, இப்போ பெருமாள் அந்த வில்லை வாங்கிட்டுட்டார். அது வைஷ்ணவ தனுஷு. அந்த தனுஷை கொடுக்கறது ஒரு அடையாளம். விஷ்ணுனுடைய தனுஷு இவர் வச்சுட்டு இருந்தார், அவர்கிட்ட கொடுத்துட்டார். அதனால் பெருமாளுடைய அவதாரம் அதோடு முடிஞ்சு போச்சு. அப்புறம் பரசுராமர் வந்து அவர் ஸ்வயம் மகா தபஸ்வியான படினாலையும் பகவானுடைய ஒரு விசேஷ அம்சம் முன்னாடி இருந்தபடினாலும் அவர் சிரஞ்சீவியாக எப்பவும் இருக்க. வியாசர் அப்படிங்கிறவர் சக்தி ஆவேச அவதாரம் அப்படின்னு சொல்லுவா. பெருமாளுடைய சக்தி மொத்தமும் அங்கே வியாசர்கிட்ட ஆவேசமாகச்சு. அவர் வந்து இத்தனை லோகக்ஷேமத்துக்காக பல கிரந்தங்களை எல்லாம் அருளி செய்தார் அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி பலவிதமான அவதாரங்கள் இருக்கு. இந்த அவதாரங்களுக்குள்ளேயே அவதாரங்கள் நிறையா உண்டு. வாமன அவதாரத்திலேயே தான் திருவிக்ரம அவதாரம் உள்ளுக்குள்ளேயே இருக்கு. 2-in-1 அவதாரம் மாதிரி. அது மாத்திரம் இல்லை, கிருஷ்ணாவதாரமே கண்ணன் எடுத்து வளர்ந்து வரான் அப்படின்னு வச்சுப்போம். நம்ம சரீரம் வளர்ற மாதிரி பகவானுடைய சரீரம் வளராது. அது திருமேனி ஆனபடினால அந்த திருமேனிக்கு ஒரு உபஜயமோ இல்லை அபஜயமோ, அதாவது கூடுதலோ குறைவோ வளர்த்தியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ கிருஷ்ணன் வந்து கொஞ்சம் உசரம் மாறான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், அடுத்த திருமேனி எடுத்துக்கிறான்னு அர்த்தம். அப்போ முன்னாடி அந்த அவதாரம் ஆயிடுது. அவதாரம்னா என்ன, பெருமாள் ரூபம் எடுத்துக்கிறது தானே அவதாரம். அப்போ மேலே அடுத்த திருமேனி எடுத்துக்கிறான், அதுக்கப்புறம் அடுத்த திருமேனி எடுத்துக்கிறான் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணனுடைய ரூபங்களே அநேகம் இருக்கு. கிருஷ்ண ரூபானி அசங்கியானி அப்படிங்கிறார். சொல்லி முடியாதான் எத்தனை இருக்குன்னு. வேணுகோபாலன் அப்படின்னு இருக்க நவநீத கிருஷ்ணன், வேணுகோபாலன், அதுக்கப்புறம் வந்து ருக்மிணி சத்யபாமா சமேத கிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன், கோவர்தனதாரி கிருஷ்ணன், இப்படி எத்தனையோ விதமான கிருஷ்ணன் இருக்க. நிசிம்மாவதாரத்திலேயே நிறையா பேர் இருக்காளாம். நிசிம்மாவதாரத்தில் கிட்டத்தட்ட 78 ரூபங்கள் இருக்குன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நம்ம சீவசங்காச்சார சுவாமி 78 ரூபம் என்னங்கிறத இப்படியே ஒன்று ஒன்றா அங்கங்கே பார்த்து பல ஊர்களில் பார்த்து பார்த்து எடுத்து கடைசியில் அவரை சாதிக்கிறார். 30-32 தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறார். ஆனால் 78 ரூபம் நிசிம்மாவதாரத்தில் இருக்குது. கிருஷ்ண ரூபத்தில் சொல்லும்போது தான் நிசிம்மாவதாரத்திலாவது 78 ரூபம் இருக்குதுன்னு சொல்லலாம். கிருஷ்ண ரூபங்கள் சொல்லி முடியவே முடியாது. அது அனந்தமான ரூபங்கள். இது ஒன்று ஒன்றுமே வாஸ்தவத்தில் ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லணும். சொன்னால் அப்போ பல பலவே சோதி வடிவு அப்படிங்கிறார். எத்தனை அவதாரம் சொல்ல முடியாது. இப்போ பிருத்து மகாராஜன் அவதாரம் ஆச்சரியமான சரித்திரம் நாம் தெரிஞ்சுக்கணும். துருவனுடைய சரித்திரத்தை பார்த்தோம். துருவனுடைய ஆச்சாரியனான நாரதரே சாட்சாத் பல இடங்களில் சபையில் போய் துருவனையும் துருவனுடைய அம்மாவையும் ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படிங்கிற அளவு அவருடைய சரித்திரம் இருந்தது. துருவமண்டத்தில் எழுதியிருக்கார். துருவன் வந்து அவனுக்கு இந்த ராஜாவோட மடி கூடாதுங்கிறதுக்காக அவ அம்மா வந்து பிடிச்சு தள்ளி விட்டாள். ஆனால் கடைசியில் ராஜாவானது என்னவோ துருவம் தான். அந்த சுருச்சி அப்படிங்கிற அம்மாவுடைய பிள்ளை ராஜா பாகல. அவ அதுக்காக தானே இத்தனை பாடுபட்டிருக்கா. அந்த குழந்தைய அரண்மனைக்குள்ளேயே வரவிடக்கூடாது அப்படின்னும், அப்பா மடியிலேயே இருக்க விடக்கூடாது அப்படின்னும், தன் பையன்தான் வரணும் அப்படின்னு இத்தனை சிரமப்பட்டு பண்ணியும் கடைசியில் என்ன நடந்ததுன்னு கேட்டால், இவ பையன் வரலை அவன்தான் வந்தான். மனுஷனுடைய சங்கல்பத்தில் எதுவும் கிடையாது, தெய்வ சங்கல்பத்தெல்லாம் மொத்தமும் இருக்குது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுட்டாள். அதுக்கப்புறம் துருவனும் வந்து உத்தமமான மோட்ச பதவியை கேட்டிருக்கணும் பெருமாள் கிட்ட. அது கேட்க தெரியலையா, பெருமாள் கிட்ட உத்தமமான ஸ்தானம் வாங்கின்னு வந்துட்டார். ஆனால் கூட மோட்சத்தை கேட்டு வாங்கலையே அப்படின்னு ஒரு குறையோட வந்தார். ஆனால் பெருமாள் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ தூமமண்டலத்தில் இருந்துன்றிருந்தும் அங்கேயும் என்னையே தியானம் பண்ணி மேலே நீ மோட்சத்துக்கு தான் வருவே. தூமமண்டலங்கிறது சம்சாரத்துக்குள்ளே இருக்கு, அதனால் திருப்பி இந்த பூலோகத்தில் திருப்பி புனர்ஜென்மம் எடுத்து வருவேன் அப்படின்னு சொல்லலை.
ஏன்னு கேட்டா பகவானை குறித்து நம்ம எடுத்து வைக்கிற அடி இருக்கு இல்லையோ, அது மேலே போகவே தவிர கீழே இறங்காது, இன்னும் மேலே 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 போயிட்டே இருக்கும். ஒரு படிக்கட்டு ஏறியாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒருத்தர் ரெண்டாவது படிக்கட்டு ஏறணும், தவிர கீழே இறங்கி வரமாட்டோம், பகவான் விடமாட்டான். அதனால அங்கே உனக்கு எந்த குறவும் இல்லை அப்படின்னு பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். துருவனுடைய வம்சத்தில் அங்க மகாராஜன் அப்படின்னு ஒரு ராஜா வந்தார், அஸ்வமேத யாகம் பண்ணார், தேவதைகள்லாம் வரல, யாருமே கூட்டாக வரணும், இந்திராகச்ச ஹரிவ ஆகச்ச மேதாதிதே கூப்பிடுறா, இந்திரா ஆகச்ச அப்படின்னு தேவர்கள்லாம் கூப்பிடுவார், அவர்கள் வந்து ஹவிஸ் வாங்கிக்கணும். யாரும் வரல அப்படின்ன உடனே ரித்திகர்கள் கிட்ட கேட்குறார், ஏன் யாரும் வரமாட்டேங்கிறார், உங்கள் மந்திரத்தில் எதுவும் குறவு இருக்காது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, அவர்கள் வரலைன்னா எங்கிட்ட ஏதோ தோஷம் இருக்குன்னு அர்த்தம், என்ன தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டார். மகாராஜா, உங்களுக்கு குழந்தை இல்லை, புத்திரன் இல்லை, அது கூட ஒரு குறவாக இருக்கலாம், ஜாதபுத்திரஹா கிருஷ்ணகேசஹா அக்னிநாததீத அப்படின்னு விதி இருக்கு, புத்திரனோட இருக்கணும், அக்னி ஆதானம் பண்ணி இருக்கிறவன், அக்னிஹோத்திரம் பண்ணுறவன் புத்திரனோட இருக்கணும் அப்படின்னு சொல்றது, புத்திரன் இல்லாட்டா சரி கிடையாது சாஸ்திரப்படி, அதனால அது ஒரு தோஷமா இருக்கலாம் அப்படின்னா, அப்படியானா புத்திரன் வரணுங்கிறதுக்காக ஒரு யாகம் பண்ணுங்கோ அப்படின்னு. அவருக்கு யாகம் தவிர வேறு தெரியாது போல இருக்கு. உடனே அவர்கள் வந்து விஷ்ணுவை குறித்து யாகம் பண்ணலாம், எந்த தெய்வத்தை குறித்து யாகம் பண்ணுறது அப்படின்னா, எந்த பலன் வேணும்னாலும் பகவான் தான், அகாம சர்வகாமோவாம் ஆத்த காம உதாந்த தீஹி, பாகவதத்தில் சுகாச்சாரியர் என்ன பண்ணுறார், என்னென்ன பலனை இந்தந்த தேவதை தருவார்னு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கார், வரிசையா, யார் அக்னியானவர் ஐஸ்வர்யம் கொடுப்பார், சூரியனானவர் ஆரோக்கியத்தை கொடுப்பார், பார்வதி தேவியானவர் குடும்பத்தில் சௌக்கியத்தை கொடுப்பார், இந்த வரிசையாக லிஸ்ட்டு கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் ஒருத்தன் கேட்டான், எனக்கு எல்லாம் வேணும்னா என்ன பண்ணணும்னா, இது எல்லாம் வேணும் ஒத்தொருத்தருக்கும் ஒத்தொருத்தர் காலில் வேணும்னு இருக்கணும், எல்லா பலனும் வேணும்னா இப்போ என்ன பண்ணணும் கேட்டால், பகவான் விஷ்ணு கொடுப்பார், சதுர்நாம் புருஷார்த்தானாம் தாத்தா விஷ்ணுகும் சதுர்புஜா எல்லாத்தையும் கொடுப்பார், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னா அப்பவும் விஷ்ணு தான் ஆசிரிக்கணும், அது அகாமனாக இருந்தாலும் சர்வகாமனாக இருந்தாலும் பகவான் விஷ்ணு தான் கதி உனக்கு, என்ன மகாத்மாக்கள் அவனை தான் ஆசிரியச்சின்னு இருக்கார். அதனால் எந்த தெய்வத்தையும் குறித்து பகவான்கிட்ட அந்த பிரச்சனை கிடையாது, எந்த பலன் வேணாலும் அவர்கிட்ட கேட்கலாம், விஷ்ணுவை குறித்து யாகம் பண்ணலாம் அப்படின்னு விஷ்ணு சிபி விஷ்ணு விஷ்ணுவை குறித்து யாகம் பண்ணால், யாகத்தில் பாயச கலசத்தோடு கூட திவ்ய புருஷன் வந்து பாயசத்தை கொடுக்குற, தசரத சக்கரவர்த்திக்கு கொடுத்தா மாதிரி இவர் அந்த ராஜா அந்த பாயசத்தை எடுத்துட்டு அதை ஆக்ரானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பத்னிகள் கிட்ட கொடுக்குறார், இவர் சாப்பிடக்கூடாது ஆனால் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, அதனால் அவர் ஆக்ரானம் பண்ணுறார், மூந்து பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு அந்த பாயசத்தினுடைய பிரபாவ பலனாக ஒரு குழந்தை பிறக்கிறது, ஆனால் பாயசத்தில் பிறந்தபடினாலே ராமன் மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த குழந்தை துஷ்டனாக இருக்கு, எல்லாரையும் ஹிம்சை பண்ணுறது, வேணன் அப்படின்னு பெயர், குழந்தைகள்லாம் பிடிச்சி ஹிம்சை பண்ணிகிட்டு இருக்கு, எல்லாரும் ராஜாட்ட போய் முறையிடுறா, ராஜா எத்தனை சொல்லி பார்த்தும் கேட்கலை, ராஜாவுக்கே ரொம்ப வெறுப்பு அதிகமாக போய் அங்க மகாராஜன் காட்டுக்கு கிளம்பிட்டார் ஒரு நாள், இந்த தொந்தரவு பொறுக்க முடியல, கதபத்தியம் வரம் மன்னியே சதபத்தியாத்து சுச்சாம் பதாத்து, இப்படி ஒரு குழந்தை பிறந்ததும் ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னு நினச்சாராங்க, இந்த மாதிரி குழந்தைகள் பிறந்தால் தான் வைராக்கியம் வருமா, இல்லாட்டா வராதான், அதனால் சில குழந்தைகள்லாம் இந்த பாக்கியத்தை அப்பாவுக்கு கொடுப்பா, எல்லா குழந்தைகளும் கொடுக்க மாட்டாங்க, அப்பாவுக்கு வைராக்கியம் அம்மாவுக்கு வைராக்கியம் இதெல்லாம் கொடுக்குற குழந்தைகள் இருக்கா, சரி நல்லதாக போச்சு, அதனால் என்னென்னு ஒரு நல்ல நாளில் யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லிக்காமல் காட்டுக்கு கிளம்பிட்டார், ஒரு ராஜ்யமானது ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படி அராஜகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வேணனையே ராஜாவாக்கினாள், ஆனால் அவனுடைய கொடுங்கோல் ஆட்சி ரொம்ப அதிகமாக போன போது ரிஷிகளே கோபம் வந்து
ஒரு சாபமிடுற மாதிரி ஒரு ஹூங்காரம் பண்ணி அவனை ஒண்ணுமில்லாத ஆக்கிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் அராஜகம் ஆயிடுச்சு, ராஜாவே இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ ரிஷிகள்லாம் இவனுடைய சரீரத்தை எடுத்து சரீரத்திலேருந்து ஏதாவது குழந்தை வருவான்னு சொல்லி போட்டு கடையிறான். அப்போ ரெண்டு குழந்தைகள் வந்தா, முதல்ல நிஷாதன் அப்படின்னு பெயர், ரெண்டாவது தான் பிருத்து அப்படிங்கிறவர் வரார். அவருடைய கையில சக்கர ரேகை, கையில காலெல்லாம் சக்கர ரேகை இருக்கிற அப்படின்னா அவர் பகவானுடைய அவதாரம் அப்படின்னு தெரிஞ்சின்றார். பிருத்து மகா பிறக்கும் போதே ராஜாவா பிறந்துட்டார். பிருத்திர் வைன்யா அபியசிச்சியத அப்படின்னு வேதம், வேணனுடைய புத்திரன் பிருத்துன்னு இருந்தார். பிறக்கும் போதே அவருக்கு அபிஷேகம். ச ராஷ்டிரன் அபவத்து, ஆனா ராஜாவானா ராஷ்டிரமா இருக்கணும், ராஜா ராஷ்டிரம்னு தேசத்துல மொத்தமும் அவருடைய ஆட்சி இருக்கணும். அது அவரால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஹோமம் பண்ணார் அப்படின்னு வேதத்துல அவரை பத்தி ஒரு கதை இருக்கு. அப்படி வேதத்திலேயே சொல்லப்பட்ட ஒரு கீர்த்தி உடையவர் இந்த பிருத்துங்கிறவர். அவர் ராஜ்ய பரிபாலனம் ரொம்ப ஆச்சரியமா பண்ணார். இவருடைய அவதார கதை இதுதான். யாகத்துல வந்த பாயசம், ஒரு திவ்யமான பாயசம், அதனுடைய பலன் போய் வேணன் மாதிரி ஒரு குழந்தை பிறந்தானே அப்படின்னா அது இருக்கட்டும், அந்த பாயசத்தினுடைய பிரபாவம் தான் அடுத்தது பிருத்து பிறந்தது. நடுவில் அபாரவாளுடைய கர்மங்கிறது எத்தனையோ இருக்கு, அதை அனுபவிக்கணும். அந்த ராஜாவுக்கு இப்படி அங்க மகாராஜாவுக்கு காட்டுக்கு போகும்படி ஆயிடுத்து, ஆனால் திவ்ய பாயசம் இல்லையோ, அதனால பெருமாளே வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். பிருத்து மகாராஜன் அவதாரம் பண்ணி, அதான் பெருமாள் இப்படி அவதாரம் பண்ணி என்ன சாதிச்சார்னா, மூணு காரியம் சாதிச்சிருக்கார். முதல்ல இந்த பூமியெல்லாம் சரித்தளமாக்கி அங்கங்க நகரங்கள் கிராமங்கள் இதெல்லாம் நிர்மாணம் பண்ணி ஜனங்களை குடியேற்றினவர் அவர் தான். முன்காலத்தில் குகைகள் தான் இருப்பார் மனுஷர்கள்லாம், அங்கங்கே சேர்ந்து இருக்க மாட்டான். காடுகள்லேயும் குகைகள்லேயும் இப்படி வாசம் பண்ணிட்டு இருந்த போது கிராமம் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தி அந்த கிராமத்துக்கு ஒரு நதி தீரமோ இல்லை குளத்து தீரமோ அதை ஏற்பாடு பண்ணி அங்கே ஜனங்களையெல்லாம் குடிபோக வைக்கணும். அங்கே பார்த்தா ஒரே மலையாக இருக்கும், அந்த மலையெல்லாம் சரி பண்ணி வாசத்துக்கு ஏற்றதாக அதை ஆக்கி ஜனங்களை குடிபெற வச்சார். இந்த மாதிரி கிராம நிர்மாணம் நகர நிர்மாணம் இதெல்லாம் பண்ணி மனுஷனுக்கு சமுதாயமாக வாழறதுக்கு கற்றுக் கொடுத்தது பிருத்து மகாராஜ். அதனாலே வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறத ஆரம்பித்தவர் இவர் தான். இன்றைக்கும் கூட வாஸ்து சாஸ்திரத்தில் முதல்ல பிருத்து மகாராஜனான விஷ்ணு அவதாரத்துக்கு நமஸ்காரம் தான் ஆரம்பம். முதல்ல மங்கள ஸ்லோகமே பிருத்து மகாராஜனுக்கு தான். அந்த பிருத்து இந்த பூமியை தட்டி சரியாக்கி கொடுத்தபடினால்தான் இதுக்கு பிருத்வி அப்படின்னு பெயர் அப்படின்னு கூட பாகவதத்தில் இருக்கு. அடுத்து ரெண்டாவதாக இந்த பூமியில சரியா சசியங்கள் பயிர்கள்லாம் நல்லா விளையாமல் இருந்தது. அப்போ பூமாதேவியே போய் தட்டி கேட்டு ஏன் பயிர்கள்லாம் விளையலை அப்படின்னு கேட்டு அவ ஏதோ சொல்ல, அதெல்லாம் கிடையாது, அவரவர்களுடைய தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லி, நீ உன்னுடைய தர்மம் இது, நீ பயிரை கொடுக்க வேண்டியது அப்படின்னு அந்த பயிர் நல்லா விளையறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணார். பூமியில் தான் நமக்கு சகல விதமான ஆகாரமும் இருக்கு, நெல் முதலான பயிர்களோ இல்லை மரங்களோ காய்களோ பழங்களோ இது எல்லாமே அங்கிருந்து வந்தால் தானே உண்டு. பூமிக்கு வந்து வசுமதினு பெயர் சம்ஸ்கிருதத்தில், வசுனா ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் மொத்தமும் பூமியில் இருக்கான். ஆகார சாதனங்கள் மொத்தமும் கிழங்குலேருந்து ஆரம்பித்து மொத்தமும் பூமியில் இருக்கு நமக்கு வேண்டியது. ஜலமானால் அதுவும் பூமியில் தான் இருக்கு, ஸ்வர்ணம் அப்படின்னா அதுவும் பூமியில் தான் இருக்கு, பெட்ரோல் அப்படின்னா அதுவும் பூமியில் தான் இருக்கு, எல்லாம் பூமியில் தான் கிடக்குது. பூமியில் இருக்க அப்படின்னா தான் நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கு, பெட்ரோல்னாலும் சரி ஆகாரத்தினாலையும் சரி. அதனால் அந்த பூமியை கூட்டு, நீ வசுமதினு உனக்கு பெயர் இருக்கு இல்லையா, பெருமாள் உனக்கு இத்தனை ஐஸ்வர்யம் கொடுத்துருக்க, அதை நீ சரியாக செய்யணும் அப்படின்னு அவருக்கு சொல்லி பூமியையும் கடந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் அப்படிங்கிறது இவருடைய ரெண்டாவது பிரபாவம். மூணாவது பிரபாவம், இந்த மகாராஜருக்கு சுப்பிரபாதம் உடாதெல்லாம் பாடி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். ராஜாக்களுக்கு வந்திகள் அப்படின்னு சில பேர் இருப்பாள், ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்குன்னே சில பேர் சம்மணம் கொடுத்து வச்சுருக்கா, நீ ரெண்டு வேளையும் வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு. அப்போது பிருத்து மகாராஜன் கூடாதுன்னு விட்டார். ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னா பகவானைத்தான் ஸ்தோத்திரம் பண்ணணுமே தவிர மனுஷால ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதுப்பா,
ஸ்தவ்யா ஸ்தவப்ரியா ஸ்தோத்ரம் எல்லாம் பகவான் தான். மற்ற வேற ஸ்தோத்திரம் பண்ணுறதெல்லாம் வெறும் பொய்யா இருக்கவே தவிர சத்தியமா இருக்காது. பெருமாள்னா ஏற்கும் பெரும்புகழ் வானவர் ஈசன் கண்ணன் அப்படிங்கிற ஆழ்வார். எத்தனை புகழ் சொன்னாலும் ஏற்கும் அவனுக்கு. மனுஷாலோ இவரை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் குறித்து ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா உடனே அவர்கிட்ட இருக்கிறத சொல்ல மாட்டாங்க, இல்லாதது தான் சொல்லுவோம். இது லோகத்தில் சாதாரணம். ஏன் அப்படின்னா ஒருத்தரை கூட்டு அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கிறத சொன்னால் அவருக்கு கோபம் வந்துடும், இல்லாததுனால சேர்த்து சொன்னால் தான் அவருக்கு திருப்தியாகும். அப்போ மாரியனைய கை மால்வரையக்கும் திந்தோள் என்று பாரிலோர் பற்றையை பச்சை பசும் பொய்கள் பேசவே அப்படிங்கிறார் ஆழ்வார். நீங்க இவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றதெல்லாம் வெறும் பச்சை பசும் பொய் தானே. பச்சை பசும் பொய்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பச்சை பொய் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பச்சை பச்சை பொய் இது ஆழ்வார் சொல்றது. அது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சொல்றவர் இருக்காரு இல்லையோ அவருக்கும் தெரியும் நம்ம பொய் சொல்றோம் அப்படின்னு, கேட்கிறவருக்கும் தெரியும் இவன் பொய் சொல்றான் அப்படின்னு. ஆனால் அவன் சொல்லிட்டு இருப்பான், அவன் கேட்டுருப்பான், அதுதான் பச்சை பசும் பொய். ஆனால் நீ என்ன ஸ்தோத்திரம் என்ன பண்ணு, எந்த அளவு ஸ்தோத்திரம் பண்ணு, அது பகவானுடைய ஒரு பெருமைக்கு குறைவாக தான் இருக்கும், இதுவரை கூடுதலாக இருக்காது. அதான் ஏற்கும் பெரும்புகள். ஏற்கும் பெரும்புகள் வானவரீசன் கண்ணன் தன்னை, ஏற்கும் பெரும்புகள் வன்குருகூர் சடகோபன் சொன்ன, ஏற்கும் பெரும்புகள் ஆயிரத்தொழிப்பத்தும் வல்லார், ஏற்கும் பெரும்புகள்ங்கிற நாலு ஏற்கும் பெரும்புகள் சொல்லியிருக்கார் அந்த ஆழ்வார். அழகா பெருமாள் தான் ஏற்கும் பெரும்புகள், அந்த பெருமாளுக்கு சமமான ஏற்கும் பெரும்புகள் ஆழ்வார், அந்த ஆழ்வாருக்கு சமமான ஏற்கும் பெரும்புகள் திருவாய்மொழிக்கு, அந்த திருவாய்மொழிக்கு ஏற்கும் பெரும்புகள் அதை சொல்கிறவர்கள் அழகாக கொண்டு வந்து விடுறார். அந்த மாதிரி பகவானை தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். வாய்க்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே லல்லேன் ஆழ்வார் சொல்றார், என் வாயால் நான் இதுக்கு மனுஷனை பாடணும், பகவான் எனக்கே உளர். சாய் கொண்ட இம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடும் தரும் நின்று நின்றே அப்படிங்கிறார். எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவன், கேட்காததையும் கொடுக்கக்கூடியவன் இருக்கும்போது நான் இதுக்கு மனுஷனை பாடணும் அப்படின்னார். இந்த ஒரு ட்ரெண்டு இருக்கு இல்லையா, இதை ஆரம்பித்து வச்சவர் பிரதம மகாராஜர். ஒரு ராஜாவாக இருந்துட்டு அதுவும் பூமி மொத்தத்தையும் ஆளக்கூடிய ராஜாவாக இருந்துட்டு என்ன ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற யாகத்திலாம் அங்கங்கே போய் சொல்கிறார், என்னை யாரும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆச்சரியமாக ஒரு யாகம் ஒன்று பண்ணார் இவர், 99 அஸ்வமேத யாகம் பண்ணார். 100வது அஸ்வமேத யாகம் பண்ணச்ச இந்திரன் வந்து அந்த குதிரையை ஓட்டின்னு போயிட்டான். அஸ்வமேத யாகத்தை தடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குதிரையை ஓட்டி, ஒரு குதிரை ஒன்று இருக்கும், அந்த குதிரையை ஓட்டின்னு போயிட்டு அஸ்வமேத யாகம் நின்று போயிடும். அவன் நேரம் வந்து குதிரையை ஓட்டின்னு போகிறதுக்கு அவமானம் அவனுக்கு. இந்த வந்து ஓட்டின்னு போனான் அப்படின்னா எல்லாரும் பரிகாசம் பண்ண போகிறாளேங்கிறதுக்காக ஒரு மாறு வேஷம் போட்டோண்டா, கருப்பு வஸ்திரம் தரிச்சுண்டா, மேலே சிவப்பு உத்திரியம் தரிச்சுண்டா, இன்னும் உடம்பு முழுக்க எதையோ எடுத்து பூசிண்டா, என்னென்னமோ மாலையெல்லாம் போட்டுண்டா, நெத்தியே தெரியாத மாதிரி பூசிண்டா, இன்னும் நேரம் வந்து இங்கேருந்து ஓட்டினான் குதிரையை எடுத்து போனான். அந்த பிருத்து மகாராஜனுடைய பிள்ளை ஒருத்தர் இருந்தார் குமாரா, அவர்கிட்ட மகரிஷி சொன்னார், யாகம் பண்ணி வைக்கிறார், இந்திரன் ஓட்டின்னு போகிறான் பாரு அஸ்வத்தை அப்படின்னா உடனே அவர் யுத்தத்துக்கு போனார். இந்திரன் பயந்து போய் ஓடி போட்டான், இவர் துரத்தின்னு போக கடைசியில் இந்திரன் ஓடி போன வேகத்தில் அவனுடைய வேஷம் மொத்தமும் களைஞ்சி போயிடுது. உத்திரி இந்த பக்கம் விழ, அவன் உடுத்திட்ட வஸ்திரம் இந்த பக்கம் விழ, மொத்தமும் களைஞ்சி போக எல்லாத்தையும் போட்டுட்டு அவன் வேகமாக ஓடியே போயிட்டான். அதுக்கப்புறம் இங்கே வந்து சொன்ன உடனே பிருத்து மகாராஜன் வந்து அந்த இந்திரனை விட்டேனா பார் அப்படின்னு சொல்லி, நான் யுத்தத்துக்கு போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மகரிஷிகள்லாம் சொன்னால் அப்படி கிடையாது, யாகத்து நடுவில் யுத்தம் பண்ணக்கூடாது, யாகத்துக்கு அத்வரம் அப்படின்னு பெயர், இதில் யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது, அதனால் வேண்டாம் விட்டுடலாம் அப்படின்னா. சரி அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்திரனை நாங்கள் கவனிச்சுக்கிறோம்னா மகரிஷிகள், அவனை என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னா இந்திரனுக்கு பயம் வந்துடுத்து. ராஜா கிட்ட இருந்தாலும் எப்படியாவது தப்பிக்கலாம், மகரிஷிகள் கிட்டேயும் தப்பிக்க முடியாது. சேந்திர தக்ஷக நியாயங்கிற மாதிரி இந்திரனோட ஆகுதி பண்ணிடுவான், இந்திரா வந்து ஆகுதியில் வந்து விழுணுவான். அதனால மெதுவாக ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்து, பிரிது குர்த்தேகே பிரிதோர் பூயாத்தர்ஹே கோன சதக்ருதும்
பிரிது மகாராஜர் 99 யாகம் பண்ணினார் அப்படின்னு இருக்கட்டும், இந்திரன் 100 யாகம் பண்ணினார் அப்படின்னு இருக்கட்டும் அப்படின்னு பிரிது மகாராஜரே சொல்லிட்டார். நான் 100 யாகம் பண்ணணும்னு பேருக்காக பண்ணலை, பகவத் ஆராதனமாக பண்ணிட்டு இருக்கேன். இல்லை 99 பண்ணா என்ன, 100 பண்ணா என்ன, பகவத் ஆராதனமாக நடக்கணுங்கிறது தான் முக்கியம். சரி நீ சதக்கிருதுவாக இருந்துக்கோ, நான் 99 யாகம் பண்ணதாக இருக்கட்டும், அதனால் எனக்கு ஒன்றும் ஒரு குறவும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இந்திரனே வெட்கத்தினால தலை குனிஞ்சான். நல்ல ஒரு சுபாவம் இருக்கணும், இது ஏட்டா போட்டிக்கு பண்ணுறதில்லை யாகம்ங்கிறது. அந்த யாகத்தில் சாக்ஷாத் பெருமாளே நேர வர பிரிது மகாராஜன் ஸ்தோத்திரம் பண்ண பெருமாள் வந்து அவருக்கு சேவையை கொடுக்கணுங்கிறதுக்கு தான் வர. இந்த மாதிரி யாகம் பகவத் ஆராதனமாக நடக்கிற யாகம், உத்தமமான யாகம்ங்கிறதுனால பெருமாளே நேர் வந்து அவருக்கு சேவை கொடுத்துட்டு கிளம்பி போகணும்னு பார்க்குறார். ஆனால் பிரிது மகாராஜன் அவரை சேவிக்கலையாம், கண்ணால் பார்க்கலை. பெருமாள் வந்திருக்கார் அப்படிங்கிறத பார்த்த உடனே கண்ணில் ஜலம் வந்துருத்தோம் அவருக்கு, அந்த ஜலம் கண் அப்படியே மறைக்கிறதான், அதனால் நேராக அவர் பார்க்க முடியல. பணியரும் புதிருமாலும் என் செய்கேன் பாவியேனேங்கிற தொண்டடி புடையாழ்வார் ரங்கநாதனை சேவிக்கலைங்கிற கோயில் போய் பெருமாள் சேவிக்கணும்னா இப்படி ஒருத்தர் கிடந்துட்டு இருக்காரே அப்படின்னு தோணுவான். நமக்காக இந்த சம்சாரத்தில் வந்து கிடந்திருக்கிறாரேன்னு தோழி அப்படியே கண்ணில் ஜலம் வரைச்ச அப்புறம் எங்கே பார்க்கறது, அப்படியே திரும்பிடுவார். கனியிருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பணியரும் புதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே. அந்த மாதிரி பிரிதுவனுடைய கண்ணை வந்து மறைக்கிறது ஜலம். பெருமாளும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி குருத்மானில் தான் வந்தார், அந்த கருடவானத்துக்கிட்ட போயிட்டார் பெருமாள். ஆனால் அவருடைய பலன், அவர் எவர் எதுக்காக வந்தாரோ அது நடக்கலை. பிரிது மகாராஜனுக்கு சேவை கொடுக்கணும் அப்படின்னு தானே வந்தார் அவர், அது நடக்கலை, அவர் சேவிக்கலையோ இல்லையோ. அதனால் போகிறேன் அப்படின்னு சொன்னவர் போகலையாம், போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறார். கருட வாகனத்தை மேலே கை வச்சுட்டு கருடனுடைய தோளில் தன்னுடைய திருக்கைகளை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நிற்கிறாராம், இவர் சரியாகி சேவிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. சாதிராஜோ ரச்சிதாஞ்சலி ஹரிம் விலோகிக்கும் நாசகதஸ்ருலோச்சனக பதாஸ்பிருசந்தம் க்ஷிதிமம் ச உன்னதே விநியஸ்தஹஸ்தக்ரமுரங்க வித்விஷஹ. ஆசிரமான சேவையாம் பிரிது மகாராஜன் சேவிச்சார். இந்த சேவை யாருக்கு கிடைக்கும், என்ன சேவையும் கேட்டால் கருட வாகனத்தில் பெருமாள் ஏழும்போது அதை நிறைய பேர் சேவிச்சிருப்பான், இல்லை கருட வாகனத்திலேருந்து கடைஞ்சி ஏகாந்த சேவையில் பெருமாள் திரும்பி ஏழும்போது அதை நிறைய பேர் சேவிச்சிருப்பான். ஒரு திருவடி கீழே இருக்குது, இன்னொரு திருவடி கருட வாகனத்தில் இருக்குது, ஒரு கையினாலே கருட வாகனத்து மேலே இப்படி வச்சுட்டுருக்கார், கருட வாகனத்தில் ஏற போகிறார், அப்படி ஒரு சேவையாம். அப்படியே கொஞ்சம் காத்துட்டுருக்கார் இவருக்கு சேவை கொடுக்கணுங்கிறதுக்காக. இது பிரிது மகாராஜனுக்கு மாத்திரம் இருந்த ஸ்பெஷல் சேவை, இது யாருக்கும் கிடையாது. பதாஸ்பிருசந்தம் க்ஷிதிமம் ச உன்னதே. உண்மையில கருத்மானையே வாகனமாக்கி அவரையும் கூட்டுன்னு போற பெருமாள் தானே, அதனால இவர் சொல்ற வரைக்கும் கருத்மான் காத்துட்டு இருக்கார். இந்த ஒரு அழகான சேவையை அவருக்கு கொடுத்தார். உனக்கு பரம அனுகிரகம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் பெருமாள். பிரிது மகாராஜன் தொடர்ந்து ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சனக்க சனந்தனாதிகள் குமாராதிகள் குமாரர்கள் 4 பேர் வந்து, நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணது இருக்கட்டும், யாகங்கள் பண்ணது இருக்கட்டும், ஞான மார்க்கத்தில் வந்திருந்து பகவானை தியானம் பண்ணணும் அப்படின்னு அதை உபதேசம் பண்ணச்ச, அப்போ பிரிது மகாராஜன் சொன்னார், உமக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு பெருமாள் சொன்னார் இல்லையா, அதனுடைய அர்த்தம் இப்போ தான் புரியுது. அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னா ஆச்சாரியனை கொண்டு வச்சு அனுகிரகம் பண்ணுறேன்னு அர்த்தம், அது காட்டில் வேறு அனுகிரகம் கிடையாது. பெருமாள் சொன்னார், சரி என்ன பண்ண போகிறவரோ பார்த்தேன், இதை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவர் கடைசியில் தியான மார்க்கத்தில் போனார் அப்படின்னு. தொடர்ந்து இவாளுடைய வம்சத்தில் பார்க்கும்போது பிராச்சீன பரிஹிஷ் அப்படின்னு ஒரு ராஜா, அவருடைய சரித்திரம் ஒன்று விஸ்தாரமாக இருக்கு. பாகவதத்தில் இருக்கிற திவ்ய சரித்திரங்கள் எல்லாம் விஸ்தாரமாக சொல்ல முடியும், 7 நாள் மாத்திரம் இல்லை, ஒரு மாதமானாலும் சொல்ல முடியாது, நிறையா இருக்கு. பிராச்சீன பரிஹிஷனுடைய குழந்தைகள் 10 பேர், 10 பேருக்கும் சேர்த்து பிரச்சேதசர்கள் அப்படின்னு பேர் வச்சுட்டார்கள். ஒத்த ஒருத்தருக்கு ஒரு பேர் வச்சுட்டு இருக்க வேண்டாம், எல்லாருக்கும் சேர்த்து ஒரே பெயராக வச்சுடலாம் அப்படின்னு வச்சுட்டார். இவர்கள்லாம் அப்பாவுடைய அனுமதியை வாங்கிட்டு தபஸ் பண்ணணும் அப்படின்னு போக, நடுவில் ஒரு சரஸ் குளம் ஒன்று இருந்தது,
அந்த குளத்திலிருந்து பரமசிவன் மேலே எழுந்து வர்றார். நீங்கள்லாம் பகவானை குறித்து தபஸ் பண்ண போகிறோங்கோ அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நான் பகவானை குறித்து மந்திரத்தை உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, ஜிதந்த ஆத்மவித்துரிய ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்துமே பவதா ராதசாராத்தம்னு ஆரம்பித்து ருத்ரகீதம் அப்படிங்கிற பாகத்தை சொல்லிக் கொடுத்தார். எதுக்கு நீர் வந்து சொல்லிக் கொடுக்குமோ யாராவது கேட்டார், உமா வந்து யாராவது ஆச்சாரியனாக இருந்தே எனக்கு உபதேசம் பண்ணும் அப்படின்னு சொன்னால நீர் எதுக்கு வந்து சொல்கிறார் அப்படின்னா, அவர் சொல்கிறார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், எனக்கு என்னுடைய பக்தர்களை காட்டிலும் விஷ்ணு பக்தர்களை தான் ரொம்ப பிடிக்கும், என் பக்தர்களுக்கு நான் வந்து நல்லது செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன், நான் நல்லது செய்வேன், ஆனால் என்னையும் உபேட்சிச்சுட்டு பகவத் பக்தர்களாக யார் இருக்காள் இல்லையா, அவள் வந்து என்னுடைய கூட்டுக்காரர்கள் மாதிரி, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அதனால் நீங்கள் பகவானை குறித்து தியானம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டு நான் உங்களுக்கு ஏதாவது கிஞ்சிக்காரம் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை சொன்னேன், இதே கானமாக பாடுவோம் அப்படின்னா அவருடைய அனுகிரகத்தையும் வாங்கிட்டு ஜலத்துக்குள்ளே உட்காந்து தீர்க்கக்காலம் தபஸ் பண்ணுறாள். இவா பத்து பேரும் பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணார். அப்புறம் ஜலத்தையும் வெளியில் வரைச்ச பார்த்தா காலம் மாறி போச்சு, எல்லாம் அந்த காலம் மாதிரி இப்போ இல்லை, வரிச்சே தெரியும் காலம் மாறி போச்சு அப்படின்னு இப்படி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டே வர எதிர்க்க நாரதர் வந்தார். மகாஜானியாக இருக்கிறபடினாலையும் பிரம்மரிஷியாக இருக்கிறபடினாலையும் பரம பாகவதரானபடினாலையும் அவரை கீழே விழுந்து பத்து பேரும் சேவித்து எங்களுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுவோ அப்படின்னு பிரார்த்தித்தார். நாரதர் சொன்னார், உங்களுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, ஏன்னா பகவானை சாட்சாத்காரம் பண்ணி முடிச்சிட்டோங்க, வேறு ஏதாவது உபதேசம் பண்ணுங்களேன் அப்படின்னா, பகவான்கிட்ட பக்தியோடு இருந்துட்டால் வேறு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே கிடையாது, அதில் முடிஞ்சு போச்சு, வேற ஏதாவது விஷயத்தில் ஈடுபட்டு இருந்தவனை தான் இங்கே கொண்டு வரணும், இங்கே இருக்கிறோன்னு நூறு இடத்துக்கு நம்ம காமிக்க வேண்டாம். யதா தரோர் மூல நிஷேஜனேன திருப்யந்தி தத்ஸ்கந்த புஜோபசாகாஹ பிராணோபகாரச்சயதேந்திரியாணாம் ததைவ சர்வார்கணமச்சுதேத்யா. அழகா சொன்னார், ஒரு மரத்தில் பூ நல்லா இருக்கணும், காய் நல்லா இருக்கணும், பழம் நல்லா இருக்கணும், இலையெல்லாம் பச்சை பச்சையில் நல்லா இருக்கணும், விஸ்தாரமாக இருக்கணும், நிறையா நிழல் கொடுக்கணும், மரம் நல்லா வளரணும் அப்படின்னா ஜலம் சேர்க்கணும், எங்கே ஜலம் சேர்க்கணும்னா வேரில் தான் ஜலம் சேர்க்கணும், எனக்கு காய் தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக காயில் ஜலம் சேர்க்கக்கூடாது, எனக்கு பூ தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக பூ குறுந்தில் ஜலம் சேர்க்கக்கூடாது, எப்படி ஆனால் மரத்தில் வேரில் ஜலத்தை சேர்த்தா அது எந்தெந்த இடத்துக்கு எப்படி எப்படி போகுமோ அந்தந்த இடத்துக்கு போய் அது எது பலனை கொடுக்குமோ அந்த மாதிரி பகவான் அச்சுதன் கேசவன் இருக்காரு, அவருக்கு நீ பூஜை பண்ணியானால் எல்லா தேவதைகளுக்கும் போகும், அங்கா தேவதா எல்லாருக்கும் திருப்தி, அதில் அவருடைய பிரசாதமாக யார் யாருக்கு என்னென்ன போகுமோ அதுதான் அந்தந்த இடத்துக்கு. என்ன சந்தியாவந்தனத்திலேயே ஆரம்பித்து எங்கே பார்த்தாலுமே தேவதாந்தரங்கள் நிறையா பேர் இருக்கா, நாம் ஸ்ரீ பகவதாஜ்யா பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லி பிராத்த சந்தியாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம், நடுவில் பிராச்சே திசை நமஹ தட்சிணாயே திசை நமஹ பிரதீச்சே திசை நமஹன் இருக்கு, திக் நமஸ்காரம், திக் நமஸ்காரம்ங்கிறது பண்ணலாம்னு ஒரு பட்சம், பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு பட்சம், ரெண்டு பட்சம் இருக்குது, தேசிகனே ரெண்டு பட்சம் சொல்லியிருக்கார். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், பண்ணலாம் அப்படின்னும் போது நான் இந்த திக் தேவதையை நான் எதுக்கு நமஸ்காரம் பண்ணணும், பிராச்சி திக் தேவதையோ இல்லை கிழக்கு மேற்கு திக் தேவதையோ நான் எதுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னா, நீர் பெருமாளை சேவிக்கிறது அந்த இடத்துக்கு தானாக போகும், எந்த எங்கெங்கே எப்படி எப்படி போகணுமோ அந்தந்த இடத்துக்கு அப்படி போகும், போகணும்னா அதுக்கு தெரியுமான்னா பெருமாளுக்கு தெரியும், அதனால் பகவானை சேவித்தபடினாலேயே சர்வதேவர்களுக்கும் திருப்தி அப்படிங்கிறது வந்துட்டபடினால பகவானை சேவிச்சதே போதும், வேற என்ன வேறு தேவதையுடைய மந்திரமோ அவளுடைய தந்திரமோ இல்லை அதை பற்றியோ பக்தியோ எதுவுமே நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதனால் உங்களுக்கு உபதேசம் கிடையாதுன்ட்டார் நாரதர். பிராணேந்திரியா பிராணே பிராணோபகாராச்ச யதேந்திரியா நாம் இன்னொரு உதாரணம் ஒன்று சொன்னார். உபநிஷத்தில் ஒரு கதை இருக்கு, இந்திரியங்களுக்குள்ளே போட்டி வந்துருத்தான், எந்த இந்திரியம் சிரேஷ்டமானது அப்படின்னு, யோவைன சிரேஷ்டா யார் சிரேஷ்டம், வாக்கிந்திரியம் சிரேஷ்டமா, கண்ணிந்திரியம் சிரேஷ்டமா, காது சிரேஷ்டமா அப்படின்னு இதுகளுக்குள்ள போட்டி வந்து இதுகள்லாம் என்ன பண்ணிட்டு ஒன்று கொஞ்சம் விவாதம் பண்ணிட்டு அதை முடிவு பண்ணிவிடலாம் அப்படிங்கிறதுக்காக
ஒன்று ஒன்றும் சரீரத்தை விட்டு வெளியில் போச்சு. நான் ஒரு வருஷம் வெளியில் போய் இருந்துட்டு வரேன், சரீரம் என்ன ஆறுது பார்க்கலாம். யார் வெளியில் வந்தால் சரீரம் ரொம்ப மோசமாக டவுன் ஆகிட்டோ அவர் தான் முக்கியமானவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முதல்ல வாக்கேந்திரியம் வெளியில் போச்சு. ஒரு வருஷம் கழித்து திருப்பி வந்தது. என்ன என்ன ஆச்சு ஒரு வருஷம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை சௌக்கியமாக இருந்தோம், என்ன பேச முடியல அவ்வளோதான். இந்த பேசாட்டால் எனக்கும் சௌக்கியம், என் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் சௌக்கியமாக போயிடுது, அதனால் ஒன்றும் குறவில்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் காது இந்திரியம் வெளியில் போயிட்டு கொஞ்சம் கழித்து திருப்பி வந்தது. என்னென்னா ஒரு வருஷ காலம் பதிரனாக இருந்தேன், காது கேட்காமல் இருந்தேன், அதனால் ஒன்றும் குறவில்லை அப்படின்னு ஒவ்வொரு இந்திரியும் போயிட்டு போயிட்டு வந்து திரும்பி வந்து உடனே ஒரு வருஷ காலம் அந்த இந்திரியம் வேலை பண்ணலை அப்படிங்கிறது மாத்திரம் தானே. கடைசியில் இந்த பிராணன் அப்படிங்கிற முக்கிய பிராணவாயு இருக்கு இல்லையா, அது வந்து வெளியில் போகணும் அப்படின்னு அது கிளம்பிது. கடைசியாக அதுதான் கிளம்புறது. அது கிளம்பி கொஞ்சம் அப்படி வெளியில் போக ஆரம்பிக்கிச்சியே மொத்த இந்திரியங்களும் போய் அந்த பிராணன் காலில் விழுந்து, நீ போகாதே போகாதே, நீ போனால் எங்களுக்கு கஷ்டம், ஏன்னா நீ ஒரு க்ஷண காலம் உன்னை விட்டு பிரிஞ்சு எங்களால் இருக்க முடியாது, இந்திரியங்களே நில நிற்கலை இங்கே, அதனால் நீ தான் எங்களுக்குள்ளே ஜேஷ்டன், எங்களுக்குள்ளே சிரேஷ்டன் அப்படின்னு சொல்லி. அதனால் உபநிஷத்தில் இந்திரியங்களுக்கு பிராணன் பெயர். இந்த பிராணவாயு கொள்ளு அதுக்கு முக்கிய பிராணன் அப்படின்னு பெயர், இல்லாட்டா சிரேஷ்ட பிராணன் அப்படின்னு பெயர். பொதுவாக உபநிஷத்தில் அப்படி தான் வரும். அப்போது இந்திரியங்களை எல்லாம் போஷணம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், பிராணவாயுவை போஷணம் பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன ஆகாரங்கள்லாம் சாப்பிடணும், கண்ணு நல்லா தெரியணும் அப்படின்னா கண்ணுக்குள்ளே ட்ராப் பண்ண வேண்டாம், நல்ல கீரை முதலான நல்ல விட்டமின் உள்ள வஸ்துக்களை சாப்பிட்டா ஒரு கண்ணு நல்லா தெரியும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். காது நல்லா கேட்கணும் அப்படின்னா, அப்படி எனக்கு பிரச்சனை வந்துடுத்து காது கேட்கல சரியா, ஒரு 7-8 வருஷம் முன்னாடி காது சரியாக கேட்கலங்கிற எண்ணம் வந்துடுத்து. இன்னும் டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், 200 ரூபா ஃபீஸ் முதல்ல, காது சரியாக கேட்கல அப்படின்னா அவர் என்ன பண்ணார், ஒரு டார்ச் ஒன்று அடித்து உள்ளுக்குள்ளே பார்த்தார். இப்படி மொத்தத்தையும் பார்த்தா ஒன்றும் டேமேஜ் இல்லையே அப்படின்னாரு. நான் டேமேஜின்னு வரல இங்கே, காது அப்படி தான் இருக்கு, காது கேட்க மாட்டேங்கிறது அப்படின்னா இதுக்கு வைத்தியம் கிடையாது, இது உங்களுக்கு சத்து குறவுனால அது கேட்க மாட்டேங்கிறது, அவ்வளோதான், உங்கள் சத்து கூட்டுக்கும் அவ்வளோதானே தவிர, எங்ககிட்ட வந்தாங்கன்னா நாங்கள் டேமேஜ் இருந்தால் தான் நாங்கள் பார்ப்போம், அது இல்லைட்டா எங்களுக்கு பார்க்க தெரியாது அப்படின்ட்டு. அதனால சர்வ இந்திரியங்களும் வளரணும்னா பிராணம் நல்லா இருக்கணும், ஆகாரம் நல்லா இருந்தால் இந்திரியங்களுக்கு தானாக எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ, எந்தெந்த இந்த விட்டமின் ஏ பி சிடிலாம் இருக்கும், அதெல்லாம் எதெது எந்தெந்த இந்திரியத்துக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் பெருமாள் பார்த்துக்கிறது. அதுக்கு நம்ம சாப்பிட்டா அதுக்கு தெரியுமான்னு கவலைப்பட வேண்டாம், அது எது எங்கே போகணுமோ அங்கே போகும். அதனால இந்திரியங்கள் நல்லா இருக்கும். பிராணோபகாரச்சேந்திரியாணம் அப்படிதான் சர்வ தேவதைகளுக்கும் பிராணனாக பகவான் இருக்கான். எல்லா தேவதைகளும் இந்திரியங்கள் மாதிரி இருக்கு, பலனை கொடுக்கறது, ஆனால் பிராணனாக பகவான் இருக்கான் அப்படிங்கிறபடினால அந்த பிராணனை போஷணம் பண்ணால் போதும், இந்திரியங்களுடைய போஷணங்கிறது தானாக வந்துடும். அப்போ இவர் போய் சாட்சாத் வைஷ்ணவராக இருக்கிறவர் இவரை சேவிக்கலையே அவரை சேவிக்கலையே இவரை சேவிக்கலையே அப்படின்னா பகவானை சேவிக்கிறாரோ இல்லையோ, அதுவே சர்வாருகணம், மற்ற தேவர்கள் எல்லாரும் திருப்தி அடைகிறாள் அதில் அப்படின்னு ஒரு பரம தத்துவத்தை நாரதர் வந்து உபதேசம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. இப்படியாக இந்த வம்ச சரித்திரத்தை எல்லாம் சொல்கிறார். இது வந்து உத்தானபாதருடைய வம்சத்தில் வந்து ராஜாக்களுடைய சரித்திரம், இன்னும் பல சரித்திரங்கள் இருக்குது, இருந்தால் கூட மேலே நமக்கு இன்றைக்கி பிரியவிரதருடைய சரித்திரம் பார்க்கணும். சுவாயம்புகமனுவுக்கு 2 குழந்தைகள் இருந்தான்னு பார்த்தோம், பிரியவிரதர் அப்படின்னும் உத்தானபாதர் அப்படின்னும். பிரியவிரதருடைய கதையை சொல்லணுமே அப்படின்னா அதை ஆரம்பிக்கிறார். பிரியவிரத பரமபாகவத நாரதஸ்ய சரணோபசேவையா அஞ்சசா அவகிருத பரமார்த்த சதர்ப்பா பிரம்மசத்ரேண தீக்ஷிஷ்யமானஹா. ஸ்ரீமத் பாகவதத்தில் கத்தியமாக வரும், பல இடம் பத்தியமாக வரும், ஸ்லோகமாக வரும். சாட்சாத் சுவாயம்புமனோருடைய புத்திரார் அப்படின்னாலே பரம பாகவதராக இருந்தார், ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய ஆச்சாரியன் நாரதர் அவருக்கு அடிக்கடி வந்து ஹிதோபதேசம் பண்ணுவாராம், வைராக்கியத்தை உபதேசம் பண்ணுவாராம், இதெல்லாம் இருக்கட்டும் ராஜ்யத்தை விட்டுட்டு போகணும், கிரகஸ்தாசிரமத்தை விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிக்கணும், இப்படி அப்பப்போ வந்து அதனுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்கிறார். நமக்கு தெரியாதா சன்னியாசாசிரமம் மோக்ஷாசிரமம் அப்படின்னு பெயர், அதில் வைராக்கியம்தான் பிரதானம் இப்படிலாம் சொல்லுவார். ஒரு நாள் நாரதன் நேரம் வந்திருக்கச்சு, ஆச்சாரியன் வந்திருக்காருன்னு அவர் சேவை பண்ணி அவருக்கு ஆசனங்கள்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கச்சு, விஸ்தாரமாக சன்னியாசாசிரமத்தை பற்றி இவர் சொன்னார். அவர் சொல்லும்போது அப்போவே சன்னியாசம் வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு வந்துருத்தான், அந்தளவு ஆச்சரியமாக எடுத்து சொன்னார். சொன்னால் உடனே
கேட்டுடணுங்கிற எண்ணம் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நாரதஸ்ய சரணோபசேமையா, ஆச்சாரியனுடைய திருவடி அனுகிரகம், வினா மகற்பாத ரஜோபிஷேகம் அப்படின்னு ஒரு ஜடபரத சரித்திரத்தில் அர்த்தங்கள் எல்லாம் புரியணும் அப்படின்னா ஆச்சாரிய பக்தி இருந்தால் தான் புரியும், இல்லாட்டா புரியாது. வித்வத் சேவா விமல மனசா வெங்கடேசே ந க்ளுப்தா அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் பெருமாள் பகவத்யான சோபானத்தில். இந்த மாதிரி அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டால், பெருவாளுடைய அனுகிரகம் தெரிஞ்சது, இல்லாட்டா தெரியாது. அஞ்சசாவகத பரமார்த்த சதத்வா, நாரதருடைய சுசுரூஷை பண்ணி பண்ணியே பரமார்த்தத்தை புரிஞ்சின்றவர் சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு தயாராயின்னு இருக்க. அந்த சமயத்தில் ஆகாசத்தில் பிரகாசம் தெரிகிறது, ஏதோ நட்சத்திரங்கள்லாம் பூமியில் இறங்கி வரா மாதிரி இருக்கு. என்ன இதுன்னு ரெண்டு பேரும் பார்த்துட்டுருக்காரு. நட்சத்திரம் எப்படி பூமியில் இறங்கி வரும் அப்படின்னு பார்த்துட்டுருக்காரு. கிட்ட வரைச்ச பார்த்தோன்னா விமானங்கள் எல்லாமே விமானத்தில் தேவர்கள்லாம் உட்காந்து வரா மாதிரி வந்துட்டுருக்காரு. யாரோ வரா போல இருக்கு, தேவர்கள் தான் வரா போல இருக்கு ஆகாசத்திலேருந்து அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய விமானத்தில் முன்னாடி பிரம்மா உட்காந்துருக்கார். இன்னும் அவரும் அவரை சேர்ந்தவர்களும் இன்னும் பல தேவர்களும் எல்லாரும் இந்த பிரியவர்தனை பார்க்கணும் அப்படின்னு வரா. பிரம்மாவுக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்க, பிரியவர்தனுக்கு இந்த சிருஷ்டியை சொல்லி நீர் வந்து ஜெகத் சிருஷ்டியை பண்ணணும் அப்படின்னு பிரியவர்தனுக்கு சொல்லணும். அதுதானே பிரம்மாவுடைய காரியம், அதுதானே முதலேருந்து பண்ணிட்டு இருக்கார். அதனால் அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வர. இப்போ நாரதர் சொல்கிறதுக்கு நேர் எதிர், இதெல்லாம் எதுவும் வேண்டாம், சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படிங்கிறது. நாரதர் இங்கே வருவார், இதை சொல்லுவார்னு தெரிஞ்சு தான் நாரதரோட அப்பாவார் அவர் வர. நாரதர் வரத்துக்கு முன்னாடி நாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வர. ஆனால் சாரி கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கிற மாதிரி லேட்டாக இருக்கார், வந்துட்டுருக்கார். இப்போ தான் இவர் வரப்போறங்கிறதுக்காக முன்னாடியே நாரதர் வந்துட்டார் இல்லை. அப்படின்னா யாரோ வரதை பார்த்தாலும் பிரம்மா மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு உடனே பிரியவரதர் பக்கத்தில் நாரதரை பார்த்து, நாரதரே யார் சாட்சாத் பிதாமகர் பிரம்மாவரா போல இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். பக்கத்தில் பார்த்தா பக்கத்தில் அவரை காணும் நாரதரை. எங்கே காணுமே, இங்கே தானே பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தா, அப்படி ஆகாசத்தில் பார்த்தான்னா அந்த பிரம்மாவுக்கு கை கட்டி அடியேன் அடியேன் அப்படின்னு அவர் கூட வந்துட்டுருக்கார். இங்கே தான் பக்கத்தில் இருந்தால் திடீர்னு அந்த தாரமாகி அங்கே போய் நின்றுட்டு அவர் பிதா நாரதருடைய அப்பாவன அப்படின்னாலே அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செட்டில் கடந்து வந்துட்டார். சரின்னு பிரம்மா முன்னாடி வந்து பிரியவரதர்கிட்ட அழகாக ஒரு உபதேசம் பண்ணார். நீ வந்து காட்டுக்கு போயின்னு இருக்க, இப்போ அங்கே போய் அங்கே போய் சன்னியாசம் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்க்குறார். பயம் பிரமத்தஸ்ய மனேஷ்வபி ஸ்யாது யதஸ்ஸாஸ்தே சகஷத் சபத்னஹ ஜிதேந்திரியஸ்யாத்மரதே புதஸ்ய கிரகாஸ்ரமஹ கின்னு கரோத்தவத்யம். நீங்கிருந்து சன்னியாசம் வாங்கின்னு போனபடினாலேயோ இல்லை காட்டுக்கு போனபடினாலேயோ வைராக்கியம் வந்துடும் அப்படின்னு நினைக்காதியோ. ஏன்னு கேட்டான்னா, நம்முடைய சத்ரு அப்படிங்கிறவர் அங்கேயும் இருக்கார். நீ இங்கே இருந்தால் மாத்திரம் இல்லை, அங்கேயும் தான் இருக்கார். ஆறு சத்ருக்கள் இருக்காலும் அஞ்சு இந்திரியங்களும் மனசு அப்படின்னு ஒரு இந்திரியம், ஆறாவது இந்திரியம், இவ ஆறு பேர் தான் சத்ரு, வைராக்கியத்துக்கு நேர் எதிர் சத்ரு. ஏன்னா இவ இழுக்க ஜிஹ்வை கதோ அச்சுத கர்ஷதிமா வித்ருத்தா அப்படிங்கிறார் பிரகலாதர். அப்பா நாக்கு ஒரு பக்கம் இழுக்கிறது என்ன, கண்ணு ஒரு பக்கம் இழுக்கிறது, கார் ஒரு பக்கம் நம்மளை பிடிச்சி இழுக்கிறதா. சுவாமி தேசிகன் சொல்கிறார், எப்படி முதலை வந்து யானையை பிடிச்சி இழுக்கிறதோ அந்த மாதிரி என்னை பிடிச்சி இழுக்கிறது அப்படின்னு. கிரகீரிவாகம் விஷயர் விக்ருஷ்டகான்றது என்ன இழுத்துன்றிருக்கு வேகம். என்ன கேட்டால் கோயிலில் வரும், பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் கோயிலில் வரும். கண்ணார பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு கோயில் வரும்போது பக்கத்தில் யாரோ ஏதோ பேசுகிறாள், உடனே காது இழுக்கிறது, உடனே அவளோட பேச்சில் கலந்துக்கணும். அப்படியே இருக்கும்போது கமகமான ஒரு வாசனை ஒன்று வருதா, உடனே மூக்கு இழுக்கிறது, மடப்பள்ளியில் இன்னைக்கு என்ன பிரசாதம் அப்படின்னு அப்படி போகிறது நம்மது. இப்படி ஒரு ஒரு இந்திரியமும் நம்மளை அந்தந்த பக்கம் இழுத்துட்டு பகவான் கிட்ட நம்மளை ஈடுபட விடாமல் பண்ணிட்டு இருக்கும்போது நீ உண்மையில் வைராக்கியம் வாங்குற அப்படின்னா, இப்போ இந்த இந்திரியங்களையெல்லாம் விட்டுட்டு போகணும், அது ஒன்றால் முடியுமோ? நீ காட்டுக்கு போகும்போதே இப்போ உன் சரீரத்தோடு கூடியும் உன்னுடைய இந்திரியங்களோடையும் கூட சேர்த்து போகிறையும், அப்போ உன்னுடைய சத்ருக்கள் கூட இருக்காலும் அப்போ ஆபத்துங்கிறது நாட்டில் இருக்க மாதிரி காட்டிலையும் இருக்கு, அது ஒன்றும் குறவு கிடையாது. பயம் பிரமத்தஸ்ய வனேஷ்வபி ஸ்யாத் யதஸ்ஸாஸ்தே சகஷத் சபத்னஹ. ஏன்னா கோவிச்சுண்டா ஆத்துல மாமிகிட்ட கோபம் வந்துருத்து, உங்கூட குடும்பம் நடத்தாத காட்டிலும் கூறாதே சன்னியாசம் குள்னு ஒரு வச்சனம் இருக்கு. அதனால் நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன், காசிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசிக்கு போனேன். கங்கையில் போய் தீர்த்தாமண்டு சௌக்கியமாக இருக்கலாம் பார்த்தேன். கார்த்தால் ஆயிடுச்சு, ஏதோ கிடச்சிது, மத்தியானம் 3 மணி ஆச்சு, என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான். இத்தனை நாள் ஆற்றுல இருந்தால் ஒரு டிஃபனாகவும் கிடைக்கும், இங்கே இருந்தால் ஒன்றும் இல்லையே, அதுக்கும் வழி இல்லாமல் இருக்கோமே அப்படின்னு நினச்சா. அப்போ என்ன ஆகுது,
சன்னியாசமாகியும் பிரயோஜனம் இல்லையே. அதனால இந்திரியம் இருக்கொள்ள இந்திரிய ஜெயம் வேணும். ஜிதேந்திரிய ஆத்மரதேர் புதஸ்ய கிரகாசிரம, இதே கிரகத்திலே இருங்கோ, கிரகாசிரமத்திலேயே இருந்துருங்கோ, இந்திரியங்களை ஜெயிச்சுட்டு இருந்துட்டான்னா அப்புறம் என்ன இருக்கு, என்ன குறவு இங்க? கிரகாசிரம கிம்னு கரோத்வத்யம், இந்திரியங்கள் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டான். அடுத்த ஸ்லோகம் சொல்ற, தொந்தப்ஜனாபாங்கிரி சரோஜபாத துர்காஸ்ரிதோ நிர்ஜித ஷத் சபத்னஹ புங்க்ஷேக போகான் புருஷாதிதிஷ்டானே. இந்திரியங்கள் என்ன ஆகாரம் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்கறது, அவ்வளோதானே. அந்தந்த இந்திரியத்துக்கு ஒரு ஆகாரம் இருக்கு. கண்ணுக்கு சில காட்சிகள் அது ஆகாரமாக கொடுக்கணும், காதுக்கு சில மியூசிக் மாதிரி சிலது ஆகாரமாக கொடுக்கணும், கைக்கு சில காரியங்கள் கொடுக்கணும், அந்தந்த இந்திரியத்துக்கு சாப்பாடு போடணும் தான் பகவத்கீதையிலேயும் அதான் சொல்கிறார். அப்போ கண்ணன் என்ன சொல்கிறார், இந்திரியங்களுக்கு சாப்பாடு போட வேண்டியிருக்கோ இல்லையோ, இல்லாமல் விட முடியலோ இல்லையோ, அப்போ இந்திரியங்களுக்கு ஆகாரமாக என்ன போடு, நான் தான் ஆகாரம் உன்னுடைய இந்திரியங்கள், கண்ணால் என்னை பார்த்துன்று, காதால் என்னுடைய கதைகளையெல்லாம் கேட்டுன்று, கையால் எனக்கு அர்ச்சனை பண்ணின்று, இந்திரியங்களை வெறுமை இருன்னு சொன்னதை கோபம் வரும். அதுக்கு நல்ல வெறுமை இருக்க வைக்காத, தொந்து அப்ஜனாபாங்கிரி சரோஜ பாத துர்காசிரிதா, ஒரு பெரிய கோட்டை, பெருமாளுடைய திருவடி அப்படிங்கிறது ஒரு கோட்டையாம், அந்த கோட்டைக்குள்ளே நீ இருக்கணும். மொத்தமுமே திவ்ய தேசத்தில் வாசம்னா என்னன்னு கேட்டால் ஒரு கோட்டைக்குள்ளே இருக்கோம் நாம், ஏன்னா கோயிலை சுற்றி நாம் இருக்கோமோ இல்லையோ. அப்போது பகவச்சந்தையே எப்போ ஒன்று இருக்குது, பார்க்கறதுக்கு நமக்கு பகவான் இருக்கார், கேட்கறதுக்கு பகவான் இருக்கார், இன்னும் கையில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு பகவான் இருக்கார், புஷ்பம் இருந்தால் சமர்ப்பிக்கிறதுக்கு பகவான் இருக்கார், இதெல்லாம் வெளியில் எங்கேயும் போனால் இல்லையோ இல்லையோ. அதனால் இந்த மாதிரி திவ்ய தேசம் அப்படிங்கிற ஒரு கோட்டையில் நீ இருந்துட்டியான்னா நீ வந்து இந்திரியங்களை ஜெயிச்சுடலாம். இந்திரியங்களை ஜெயிக்கிறதுனா மொத்தத்தையும் விஷயமே இல்லாமல் பண்ணி இந்திரியங்களுக்கு அதை பட்டினி போடுறது அப்படின்னா அது ஒரு நாளும் கிடையாது, அது நடக்காது. விஷயாக வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டா நிவர்த்ததே பகவத்கீதையில் கிருஷ்ணன் இதை சொல்கிறான். என்னதான் விட்டாலும் அது விடாது, அதுக்கு ஒரு ரசம் ஒன்று இருக்குது, அந்த ரசத்தை பிடிச்சுக்கும். விஷயத்தை அனுபவித்து 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 ஒரு சீலம் ஒரு வாசனை அது இருக்கு இல்லையா, அது போகணும்னா நீ வேற ஒன்று கொடுக்கணும். அதனால் என்னையே ஆகாரமாக கொடு அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு பகவான் சொன்ன மாதிரி நீ வந்து பகவானையே நம்பி இருந்து கண்ணாலே பகவானை சேவிக்கணும். எத்தனை ரூபங்கள் இருக்குது, அத்தனை ரூபங்களை சேவிக்கணும் அப்படின்னு இருந்தே ஆனால் ஒரு கிரகாசனத்திலே இருந்துக்கும், அப்படியே இருந்துன்னு பெருமாளை சேவிச்சுட்டு உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை அனுபவிச்சுடும். வேண்டாம் சொல்லு, கண்ணாலே அனுபவிக்கணும், காதுனாலே அனுபவிக்கணும், பகவான் எதை கொடுக்குறாரோ அதை அனுபவிச்சுருக்கணும், அவ்வளோதானே. உத்தவர் சொன்னார், தயோபுக்தஸ்ரக்கந்தவாசோலங்காரசர்ச்சிதாஹ உச்சிஷ்டபோஜினோ தாசாஹ தவ மாயாம் தரே மகி. எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, இந்திரியங்கள்லாம் இழுக்கிறதோ இழுக்கிறதோ அந்த கவலையெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால் உமக்கு திருவாராதனம் பண்ணி அதை சாப்பிட்றோம் நாங்கள், நீர் உடுத்து கடைந்த பீதகவாடையை உடுத்தின்னு இருக்கோம், உமக்கு புஷ்பம் அப்படின்னு என்ன இருக்கோ அந்த புஷ்பத்தை எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் தலையில் சுடிக்கிறோம், உம்முடைய சந்தனம் அப்படின்னு கொடுத்தா அதை நாங்கள் பூசிக்கிறோம், பகவத் பிரசாதமாக எது வந்தாலும் அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அனுபவத்துக்கு குறைவில்லையே, நெய்யடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தானி சேவகமும் கை அடைக்காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும் மெய்யடை நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்கவல்ல. எனக்கு என்ன குறை, நல்ல நெய்யோடு கூட பிரசாதம், நெய்யில் பிரசாதம், பிரசாதத்தில் நெய் இருக்கும், ஆனால் சொல்கிற நெய்யில் பிரசாதம் இருக்கான், நெய்யடை நல்லதோர் சோறு கோயில் பிரசாதம், நெய்யடை நல்லதோர் சோறு நேதமும் அத்தானி சேவகம் பெருமாள் சன்னதியில் கைங்கறி விருந்துன்னு இருக்கு ஓயாமல், எனக்கு எனக்கு ஓய்வில்லை அப்படிங்கிற வேத பாராயணக்காரங்க என்ன கேட்டால் கைங்கறியை மாறி மாறி இருந்தது, கை அடைக்காயும் வெத்தலை பார்க்க, கழுத்தில் மாலை சொர்ண மாலை, காதுக்கு குண்டலம், எல்லாம் மொத்தமும் பகவானுடைய பெயரை சொல்லி பகவானுக்காக நம்ம இருந்துருக்கோம். அப்படியே எங்கள் வாழ்க்கையை கழிச்சுடுறோம், எங்களுக்கு போய் இந்த மாயை அப்படின்னோ இல்லை அஞ்ஞானத்தில் விழுந்துட்டோம்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எதுவானாலும் சாப்பிட்றதானாலும் உடுத்துறதானாலும் குடிக்கிறதானாலும் பார்க்கறதானாலும் கேட்கறதானாலும் எல்லாம் பகவானோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு இருந்தால் நீ கிரகசாஸ்திரத்தில் ஆச்சரியமாக தாராளமாக இருந்துருக்கலாமே, அப்படியே இருந்துருக்கலாமே, ஒரு குறவும் இல்லையே அப்படின்னு தீர்க்கமான ஒரு உபன்யாசம் ஒன்று பிரம்மா பண்ண அவர் புத்தியை மாற்றின்னுட்டார். நான் நாரதரை பார்க்குறேன், நான் இவர் என்ன சொல்ல போகிறேன், சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. தயோஹோ அபிஷமம் ஈக்ஷமானயோஹோ, நாரதர் பிரம்மாவை வந்து ஸ்னேகத்தோடு பார்க்குறார், பிரம்மாவும் நாரதரை ஸ்னேகத்தோடு பார்க்குறார். இந்த பார்த்து புரிஞ்சுன்னுட்டார், சரி ரெண்டு பேரும் ஒத்து போயிட்டார், வேறு வேறு சொல்கிறா அப்படின்னு நினச்சோம்.
ரெண்டு பேரும் ஸ்நேகத்தோடு தான் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரியவர்த்தர் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிரகஸ்தாசிரம தர்மத்தை சுவீகரித்தார். பிரியவர்த்தருடைய புத்திரர் அவர் அக்னித்ரா, அக்னி அவருடைய குழந்தைகளுக்கு அக்னியுடைய பெயரை வச்ச அக்னித்ரன் ஆரம்பிச்சு, அல்ல அவருடைய ஜேஷ்ட புத்திர ராஜாவா இருந்தவர் அப்சரசமேவ அனுதினம் அனுமன்யமானஹா. அவருக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு, ஒரு அப்சரஸ்திரீ பூர்வ சித்தின்னு பெயர். அவளை விட்டு வேற விஷயத்தை நினைக்க முடியல அவரால், ரொம்ப அழகா இருப்பாள். அதனால் அவளுக்கு எது பிரியமோ அதையே செஞ்சுண்டு, அவளுக்கு என்ன ஆகாரமோ அந்த ஆகாரத்துக்கே ஏற்பாடு பண்ணி, அவளுடைய பிரீத்தி தான் பரம லட்சியம் அப்படின்னு இருந்துட்டு இருந்தார். ஒரு வாழ்நாள் முழுக்க அப்படியே போயிடுது. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ராஜா வந்தார், நாபிஹி அப்படின்னு பெயர் அவருக்கு. நாபிரபத்யகாமோ பிரஜயா மேருதவ்யா பகவந்தம் யஜ்ஞபுருஷம் அவஹிதாத்மா யஜத. குழந்தை இல்லை அவருக்கு. உடனே யஜ்ஞபுருஷனான பகவானை குறித்து யாகம் பண்ணி ஒரு புத்திரன் பிறக்கணும், பகவானை போலேயே ஒரு புத்திரன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நல்லா லோகங்களையெல்லாம் ரட்சணம் பண்ணக்கூடிய புத்திரன் வேணும் தான் க்ஷத்திரியர்கள் ஆசைப்படுவோம். அவளுக்கு வேண்டியது க்ஷத்திரியர்களுக்கு லோக ரட்சணங்கிறது முக்கியமான விஷயம். குழந்தை வேணும் குழந்தை வேணும்னா, இந்த குழந்தை இல்லாட்டா இந்த ராஜ்யத்தை வேற யாராவது எடுத்துன்னு போயிடுவான். அவன் வந்து தன் ராஜ்யத்தை பார்க்குற மாதிரி இதை பார்த்துக்க மாட்டான், அவனுக்கு என்ன கவலை. அதனால் அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் கொடுங்கோல் தான் பண்ணுவான் இந்த இடத்துல. அதனால் ஜனங்களை ரெண்டா ரட்சணம் பண்ணணும் அப்படிங்கிறதா இவர் குழந்தைகள் வேணும்னு நினைப்பான். அப்போது நல்ல குழந்தை ரட்சணம் பண்ணுறதுக்கு நல்ல குழந்தை வேணும் அப்படின்னா பகவான் தானே ரட்சணம் பண்ணுறதுக்கு நல்ல குழந்தை. அதனால் பகவானை மாதிரி ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக மகரிஷிகள்கிட்டலாம் சொல்லி இப்படி ஒரு யாகம் பண்ணுங்கோ அப்படின்னா, பகவந்தம் யஜ்ஞ புருஷம் பகவானை குறிச்சே யாகம் பண்ணுங்கோ அப்படின்னு ரொம்ப ஸ்ரத்தையோடு கூட இந்த யாகம் நடக்கச்ச ஒன்று ஒன்று கவனிக்கிறார் அவரும். விஷ்ணுவைதம் நம்மமா அப்படின்னா பகவான் விஷ்ணுவை தியானம் பண்ணி விஷ்ணுவைதம் நம்மமா அப்படிங்கிறார். பகவான் சர்வேஸ்வரன் ஆசிரித வாத்சல்யன் அப்படிங்கிறத தெரியும்படியாக நேராக அந்த இடத்துக்கு வந்துட்டேன். பிரத்யட்சமாக ரித்விக்குகள்லாம் எதிர்பார்க்கல, பகவான் வருவார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கல, பகவான் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு தெரியும். முன்னாடி நேர பகவானே வந்து நிற்கிறத பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் பண்ணுறார்கள் அவர் ரித்விக்கள். சதஸில் இருக்கிறவர்கள் எல்லாருமா சேர்ந்து நின்று நமோ நம இத்தே தாம்பத்து சதுபசிக்ஷிதம். நான் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணோம்னா என்ன பண்ண போகிறோம், நமோ நம அஸ்மாக்கம் அனுபதானாம். எங்களுக்கு எது தெரியும் தெரியலேங்கிறது இருக்கட்டும், நமோ நம அப்படின்னு சொல்றோம், இந்த ஸ்தோத்திரத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்ன நமோ நமஹாங்கிறது போய் ஒரு ஸ்தோத்திரமான ஸ்தோத்திரம்னா தீர்க்கமா நன்னா பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டான். என்ன பெரிய பெரிய ஸ்தோத்திரம் பண்றவாளும் உன்னுடைய பெரிய ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சுட்டாளா என்ன, அவளும் முடிக்கல இல்லையா, அவளும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தானே இருக்கான். அதனால நாங்க ஆரம்பிக்கவே இல்லை, இதுவே போறோம் எங்களுக்கு. ஆரம்பிச்சவாளும் முடிக்கிறதா தெரியல, யாராலையும் முடிக்க முடியாது. அதனால் அவர்களும் முடிக்கலை நாங்களும் முடிக்கலை. எங்களுக்கு ஏதாவது சதுபசிக்ஷிதம் அப்படின்னு பெரியவர்கள்லாம் எங்களுக்கு இதை தான் சொல்லிக் கொடுத்துருக்கா, பகவானுடைய பெருமையை பூர்த்தியாக சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால நாம் அதை தோத்து போயிட்டோம். இசுக்ஷயா நிவர்த்தந்தே நாந்தரிக்ஷ க்ஷிதிக்ஷயாது மதிக்ஷயாது நிவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயாது. ஆகாசத்தில் இங்கேருந்து பந்து தூக்கி போட்டோம்னா அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்துருது. ஏன் காரணம், ஆகாசத்தில் அதுக்கு மேலே போகிறதுக்கு இடம் இல்லையா அப்படின்னா, இடம் இல்லைங்கிறது கிடையாது, அந்த பந்துக்கு அவ்வளோதான் சக்தி இருக்குது, நம்மளுடைய சக்தி அவ்வளோதான் பந்து தூக்கும்போது. அந்த மாதிரி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நிறுத்துறவா ஏன் நிறுத்துறா அப்படின்னா, அவனுடைய குணங்கள் முடிஞ்சு போயிடுது அப்படிங்கிறது கிடையாது, இவாளுடைய சக்தி முடிஞ்சு போயிடுது அவ்வளோதான். இதுக்கு மேலே இவாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ண தெரியலை அப்படிங்கிறது தானே. அதனால் சத்துக்கள் எல்லாம் மகான்கள் எங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறது என்ன கேட்டான்னா, நமோ நமஹா அப்படின்னு சொல்லுங்கோ அப்படின்னா, சரி இப்படி சொன்னாலே நமோ நமஹான்னு சொன்னால் அதனால் பகவானுக்கு திருப்தி வந்துடுமா, ஒன்றுமே சொல்லலையே, ஒரு ஸ்தோத்திரமும் பண்ணலை ஒரு குணமும் சொல்லலை, நமோ நமஹ அப்படின்னு சொன்னால் அப்போ அதனால் திருப்தி வந்துருமா அப்படின்னு கேட்டால், பரிஜன அனுராக பரிஜன அனுராக விரச்சித சபல சத் சப்த சம்பலித சித கிசலைய தூர்வாங்குரை சம்பிருதையா பரம பரிதுஷ்யசி. உமக்கு இதில் தான் திருப்தி இல்லை,
உமக்கு திருவாராதனம் பண்ணுறேன்னு ஒருத்த ஆரம்பிக்கிறான், வாயில் கிடைக்கணும்னு நாலு மந்திரத்தை சொல்கிறான். அவன் சொல்கிற மந்திரம் என்ன அப்படிங்கிறது அவனுக்கும் புரியலை, அதை கேட்கிற உமக்கும் புரியலை. ஜல் ஜல் ஜல்னு ஒரு நாலு சப்தம் கேட்குறது. இந்த பக்கம் பார்த்தா மணி அடிச்சுட்டு இருக்கான், அந்த பக்கம் பார்த்தா உத்தினியில் சப்தம் கேட்டுருக்கு, வாயில் பார்த்தா ஏதோ ரெண்டு மந்திரத்தை சொல்கிறான். இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னா பரமபரிதுஷ்யசி, ரொம்ப சந்தோஷம், இவன் எனக்கு திருவாராதனம் பண்ணான் அப்படின்னு சொல்லி. ஏதோ ரெண்டு துளசியை பறிச்சுக்கிறான், வெள்ளையா ஒரு புஷ்பத்தை பறிச்சுக்கிறான், இதை வச்சுன்னு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு. உண்மையில நித்திய சூரிகள்லாம் சீவிங்கிட்ட லோகத்துல பண்ணக்கூடிய திருவாராதனம் என்ன, இந்த உத்தமமான முறையில பகவானுக்கு தேவர்கள்லாம் பண்ணக்கூடிய திருவாராதனம் என்ன, அதெல்லாம் இருக்கச்ச ஒரு ஆத்துல கிரகத்துல வந்து நீர் சன்னிதானம் பண்ணியிருந்து இவன் ஒரு அஞ்சு நிமிஷம் திருவாராதனம் பண்ணான் அப்படின்னு சொல்லச்ச பரிதுஷ்யசி, சந்தோஷப்படுறதா இல்லையா நீர், இவன் எனக்கு திருவாராதனம் பண்ணான். அதனால அப்படி இருக்கச்ச உமக்கு பெருசா ஏதாவது பண்ணாதான் திருப்திங்கிறது கிடையாது. பரிஜன அனுராக விரச்சித, அனுராகத்தோடு கூட பிரீத்தியோடு கூட சின்னதா ஒண்ணு சமர்ப்பிச்சா கூட பரம பரிதுஷ்யசி, ரொம்ப சந்தோஷம் உமக்கு. மகர்ஷிகள் சேர்ந்திருக்கும் பெரிய யாகம் உங்களுக்கு பண்றோம் அப்படின்னா இதனாலதான் உங்களுக்கு திருப்தி வரும். இவரு திருவாராதனத்தால திருப்தி வராது அப்படின்னா எப்ப இருக்கும் அப்படின்னு கேட்டான்னா, இதனுடைய அபேட்சை உமக்கு இருந்தான் அப்படி இருக்கும், உங்கதான் எதனுடைய அபேட்சையுமே கிடையாது. அவாப்த சமஸ்த காமனாகவும் ஸ்வதஹ பரிபூர்ணனாகவும் இருக்கிற அப்படின்னாலே யார்கிட்டையும் எந்த அபேட்சையும் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற அப்படின்னாலே, நாங்கள் யாகம் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகப்போகுது, இல்லை நாங்கள் திருவாராதனம் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகப்போகுது, ஆனால் கூட இந்த பெரிய யாகத்தினாலையும் நீ திருப்தி அடைகிற, அதே மாதிரி அந்த திருவாராதனத்தினாலையும் நீ திருப்தி அடைகிற. உண்மையில் பார்த்தா இது உமக்கு பெரிய யாகமே கிடையாது இது, ஏன்னா உங்களுடைய ஆராதனத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வேணா பெரிய விஷயம், பெருமாளுக்கு நிறைய தலையை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய எண்ணத்தில் நிறையா தலையை செலுத்திக்கிறோம். உலகம் உண்ட பெருவா எனக்கு என்ன தனியாக தலை சேர்க்க முடியும். ஆண்டால் சொல்கிறார், நாறு நரும்பொழில் மாலிரிஞ்சோலை நம்பிக்கு நான் நூறு தடா வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். நூறு தடா வெண்ணெய் சமர்ப்பிக்கிறேன், நூறு தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையா இன்று வந்து இவை கொள்ளுங்களும். நூறு தடா அக்கார வடிசில் சமர்ப்பிக்கிறேன், நூறு தடா வெண்ணெய், நூறு தடா அக்கார வடிசில் சொன்னேன், பகவான் ஏற்றுப்பானாங்கிற. ஏன்னா ஏறு திரு உடையான், எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம், வக்ஷஸில் லக்ஷ்மி தேவி இருக்கார், நூறு நூறுங்கிறது நமக்கு பெரிய நம்பர், அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டங்களை சிருஷ்டிச்சிருவனுக்கு நூறுங்கிறது நம்பரே கிடையாது, எத்தனை கோடி கணக்கில் பிரம்மாண்டங்கள். அப்போ ஏறு திருவுடையான் ஆரூட ஸ்ரீ இன்று வந்து இவை கொள்ளுங்களும் அப்படிங்கிறாரு இல்லையா. அதனால இந்த யாகமும் நமக்கு ஒன்றும் கிடையாது, அதுவும் நமக்கு ஒன்றும் கிடையாது. அதாயமேவ வரஹா வருகி எரிஹி பர்ஹிஷிரா ஜருஷேகே வரதர்ஷமோ பவானே. என்ன வரம் வேணும்னு பெருமாள் கேட்டார், இதுக்கு மேல ஒரு வரம் வேண்டாம், இந்த யாகத்தில் நீர் வந்து முன்னாடி வந்து நிற்கிறீர் இல்லையா, இதுவே பெரிய வரம், இதுக்கு மேலே எங்களுக்கு வரம் எதுவுமே தேவையில்லை. அதமாபி, ஆனால் கூட ஒரு சின்ன விஷயம் வரமாக கேட்கல, கருணையாக கொடுக்கணும். ஸ்கலன க்ஷுட்பதன ஜும்பன தரிசா ஜும்பன தசா யாமபி, எங்களுக்கு கடைசி காலத்தில் இட்ட கால் இட்ட கைகளாக இருக்கும் இல்லையா, தும்ம முடியாது இரும முடியாது அப்படிப்பட்ட ஒரு காலம் ஒன்று வரும், கீழே விழுந்து கிடப்போம் இல்லையா, அந்த சமயத்தில் கடைசி காலத்தில் தவ குணகிருதனாம் அதேயானி வச்சன கோச்சராணி பவந்து, உம்முடைய குணங்களுடைய ஸ்மரண ஸ்மரிச்சுண்டு உம்முடைய நாமதேயங்கள் சொல்லணும், எங்கள் வாக்கில் அது வரணும். நீர் வரணும்னு கொடுக்கறதா இருந்தால் இது வரமாக நாங்கள் கேட்கல, வரமாக கேட்குறதா இருந்தால் நாங்கள் இதை பண்ணோம் நீங்கள் அதை கொடு அப்படின்னா, நாங்கள் தபஸ் பண்ணோம் நீர் அதை கொடு அப்படின்னு தானே கேட்கணும், நாங்கள் அர்ச்சனை பண்ணோம் இந்த பலன் அப்படின்னு தானே கேட்கணும். இது நீர் அனுகிரகத்தினாலே பண்ணணும். உம்முடைய நாமதேயங்கள் எங்களுக்கு கடைசி காலத்தில் ஜுவர மரண தசாயாமப்பே ஜுவர தசையில் மரண தசையில் உம்ம நினைவு எங்களுக்கு வரணும் அப்படின்னு இப்படியெல்லாம் ஆச்சரியமாக பிரார்த்திக்கிறார்கள். பகவான் சொன்னார், உங்களுடைய அபிப்பிராயம் எனக்கு தெரியும், இந்த மகாராஜாவுக்கு என்னை போல ஒரு குழந்தை வரணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கார், மனசுக்குள்ளே சங்கல்பிச்சிருக்கார். என்னை போல ரட்சகனாக ஒருத்தர் வரணும்னா என்னை போல ரட்சகன் யார் இருக்கா லோகத்தில், தன்னொப்பார் இல்லப்பன் எனக்கு சமம் அருளாளர் தாம் எனினும் தமக்குவாரேங்கிறார் சுவாமி. இவருக்கு சமம் யாருன்னா வேற யாரும் கிடையாது அப்படிங்கிறார் சுவாமி. தேசியம் சொல்கிறார், இவருக்கு சமம் இவரே கிடையாது, அருளாளர் தாம், இவர் அருளாளர் தான், யார் சாட்சாத் சீவைகுண்டநாதன் தான்,
சாட்சாத் க்ஷீராத்தி நாதன் தான். மற்ற திவ்ய தேசங்கள்லாம் இருக்கிற பெருமாள் தான் இவர். ஆனால் இவருக்கு சமம் யாரும் கிடையாது. அருளாளர் தாமினும் தமக்கு ஒவ்வாறு அப்படின்னாரு. அப்போ எனக்கு சமங்கிறது யாரும் கிடையாது அப்படின்னால, ஆனால் மகரிஷிகளோ நீங்கள் இந்த ஒரு சங்கல்பம் வச்சுருக்கிற அப்படின்னால உங்கள் சங்கல்பத்தை சத்தியமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானே வந்து அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் வந்து இவருடைய புத்தராக ரிஷபதேவர் வந்து அவதாரம் பண்ணுறார். அயம் அவதாரஹா ரதசோ பப்ளுத கைவல்யோ வசிக்ஷணார்த்தம். ஞானத்தை கொடுக்கறதுக்காக வந்து அவதாரம் இது. ரிஷபதேவர் என்ன பண்ணார்னா, மனுஷ்யன் அப்படிங்கிறவன் யார் அப்படிங்கிறத மனுஷனுக்கு காமிச்சு கொடுத்தவர். முதல்ல ஆச்சரியமான உபதேசம் ஒன்று பண்ணுறார். நாகம் தேகோ தேகபாஜாம் ஸ்வலோகே கஷ்டான் காமான் அர்ஹதே வித்புஜாம் ஏ தபோ நித்யம் புத்திரகாயன சத்வம் சுத்தேத்யஸ்மாத் பிரம்மசௌக்கியம் த்வனந்தம். குழந்தை குழந்தையாக பிறந்த உடனே ஒரு குழந்தை என்ன நினைக்கிறது அப்படின்னா, நமக்கு ஆகாரம்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது. அது கையில் ஏதாவது ஒரு வஸ்து கிடச்சிதுன்னா உடனே என் கையை எடுத்து அது வாயில் போட்டுக்கிறது. நீங்கள் அதாவது சொல்லித்தரணும் முடியும், நீ கையில் கிடச்சிதுன்னா அது வாயில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லித்தரணும் முடியும். ஆனால் சொல்லித்தராமே அது வாய்க்குள்ளே போட்டுக்கிறது குழந்தை. இல்லை அம்மாகிட்ட பால் சாப்பிட்ணும் அப்படின்னா யாரும் சொல்லித்தர வேண்டாம், நீ வாயால் எப்படி பால் சாப்பிட்ணும்னோ இல்லை கையில் ஏதாவது கிடச்சா வாயில் போட்டுக்கணும்னோ எதுவுமே குழந்தைக்கு சொல்லித்தர வேண்டாம், தானாக தெரியுது. இல்லை பிற்காலத்தில் மேலே அந்தந்த வயசில் யௌவன வயசில் எது தெரியணுமோ அது தானாக தெரியுது. விளையாடுற பருவத்தில் எது தெரியணுமோ அது தானாக தெரியுது. வயசான காலத்தில் எது தெரியணுமோ அது தானாக தெரியுது. பகவான்கிட்ட பக்தி பண்ணணுங்கிறது மாத்திரம் தானாக தெரிய மாட்டேங்குது. அதுக்கு படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது. இது வந்துவிடலாம் முடியும், எல்லாம் வந்தால் மாதிரி இதுவும் வந்துவிடலாம் முடியும், இது வரமாட்டேங்குது. ஆனால் பெருமாள் என்ன அனுகூலம் பண்ணியிருக்கார் அப்படின்னா, மனுஷர்களுக்கு மாத்திரம்தான் இந்த பக்திங்கிறது புரியும், மற்ற பேருக்கு புரியாது, மற்ற மிருகங்களுக்கு தெரியாது. தர்மம்னோ அதர்மம்னோ நியாயம்னோ அந்நியாயம்னோ சாஸ்திரம் அப்படின்னோ இதெல்லாம் எதுவுமே, விதினோ நிஷேதம்னோ எதுவுமே மிருகங்களுக்கு கிடையாது, பட்சிகளுக்கு கிடையாது. மனுஷனுக்கு மாத்திரம்தான் இது மொத்தமும் இருக்குது. மனுஷனுக்கு மாத்திரம்தான் ஞானம் இருக்குது. இந்த ஞானத்தையும் கொடுத்து சாஸ்திரத்தையும் கொடுத்து இந்த சாஸ்திரத்தினுடைய அர்த்தமாக நான் இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய அவதாரங்களையும் காமிச்சு கொடுத்து என்னை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு புரிந்து கொள்வதற்காக ஆச்சாரியர்களையும் இங்கே கொடுத்து வச்சு இத்தனை ஏற்பாடு மனுஷனுக்காக தான் பண்ணியிருக்கான். அப்போ இப்படிப்பட்ட மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறத எடுத்தப்புறம் நீ மிருகமாக இருக்கக்கூடாது. அப்படியே கிடைச்சதை சாப்பிட்டு இன்ன கையில் என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு அனுபவிச்சுட்டு அப்படியே இருந்தால் அப்புறம் உனக்கு தெருவில் இருக்கக்கூடிய நாய்க்கும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லை. ஏன்னா அதுவும் தான் சாப்பிடுது. ஆகாரம் நித்ரா பயம் மைத்துனங்கிறது அதுக்கும் இருக்கும் உனக்கும் இருக்கும். மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறது நாக்குங்கிறது வெறுமா ஆகாரத்துக்கு மாத்திரம் இல்லையே. குழந்தை கையால் எடுத்து வாயில் ஆகாரத்தை போட்டுக்கிறது அப்படின்னா கை அதுக்காக தான் கொடுத்துருக்கான்னா கை அதுக்காக கொடுத்துருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாய்க்கு கை இல்லை, அது ஆகாரம் சாப்பிடாமையாக இருக்குது, சாப்பிட்டுட்டு தானே இருக்குது. மனுஷன் அப்படி சாப்பிடலாம் இல்லையே, ஒரு குறவும் இல்லையே. அப்போ ஆகாரத்தை சாப்பிட்றதுக்காக கை கொடுக்கல. இல்லை வாய் அப்படின்னா நாமகீர்த்தனம் பண்ணுறதுக்காக வாய் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கண்டதையும் பேசுறதுக்கு வாய் கொடுக்கல. ஏன்னா மிருகங்களும் ஏதோ பேசிட்டு தான் இருக்குது, ஏதோ சம்ஜைகள்லாம் பண்ணிட்டு தான் இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று பறவைகளும் பார்த்தா நிறையா சம்ஜைகள்லாம் பண்ண அதுக்கு புரியும், பறவைகளுடைய பேச்செல்லாம் அதுக்கு புரியும். அப்படி அதுகளும் பண்ணிட்டு தான் இருக்குது. மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறது சிரேஷ்டம் வா, மிருக ஜென்மம் மாதிரி கிடையாது. ஏதோ நாய்க்கு பிறந்தது நாய்க்குட்டி அப்படின்னும், பண்ணிக்கு பிறந்தது பண்ணிக்குட்டி அப்படின்னும், அந்த மாதிரி மனுஷனுக்கு பிறந்தவன் மனுஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அது கிடையாது, இது பகவான் பண்ண அனுகிரகம். இது மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறது அவனுக்கு பிறந்தபடினா நம்ம மனுஷங்கிறது வாஸ்தவம். ஆனால் அது மாத்திரம் இல்லை, எத்தனையோ ஜென்மத்தில் இல்லாத ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல பகவான் வந்து மனுஷனை பிறக்க வச்சிருக்கான். ஞானம் அப்படின்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆத்ம ஞானம் அப்படின்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த ஜென்மம் எடுத்தும் பிரயோஜனம் இல்லாத போயிடும். அதனால வீணாக்காதுங்கோ மனுஷ ஜென்மத்தை. துர்லபம் மானுஷம் ஜென்ம ததப்பிய த்ருவம் அர்த்ததம் அப்படின்னு பிரஹ்லாத ஸ்மிருதியில் வரும், பிரஹ்லாத உபதேசத்தில் வரும். துர்லபம் மானுஷம் ஜென்ம, எல்லா மிருகங்களுக்கும் குறவு கிடையாது. திருமொழியோ அனுபவம்னு வரைச்ச எதுக்குமே எந்த குறவும் கிடையாது. ஒரு புழு இருக்கு மரத்தில், இலையில புழு இருக்கு, அதால் வெளியில் எங்கேயும் போக முடியாது. இலையிலேயே உண்டாகிறது, அந்த இலையே ஆகாரமாக சாப்பிட்றது, இலையே அரித்து அதிலே போகுது, ஒரு குறவும் கிடையாது. மீன் இருக்குது அதுக்கும் ஒரு குறவும் கிடையாது. எறும்பு இருக்குது சின்னதாக அதுக்கும் ஒரு குறவும் கிடையாது. யாருக்கு என்ன குறவு வச்சான் பெருமாள், ஒருத்தருக்கும் ஒரு குறவும் வைக்கலை. அப்போ மனுஷன் மாத்திரம் சிரேஷ்டன் சிரேஷ்டன் சொல்லி தெரியணும் அப்படின்னா அதுக்கு பண்ணுறதை காட்டும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒன்று பண்ணணும். நீ அப்போ தான் சிரேஷ்டன் ஆக முடியும். கால் இல்லாமல் ஜந்துக்கள் நிறையா இருக்குது. அப்பாத உதர சர்ப்பினஹான, கால் இல்லாத ஜந்துங்கள் இருக்குது ஆனால் அது போகாமல் இல்லை.
சர்ப்பம்னா கால் கிடையாது, ஆனால் போயிட்டு தானே இருக்கு நிறையா. ஏகபாத், திபாத், த்ரிபாத், சதுஷ்பாத், பஞ்சபாத், இப்படியெல்லாம் எத்தனையோ மிருகங்கள்லாம் நிறையா இருந்துருக்கு. அதனால மனுஷ ஜென்மம் எடுத்தோடைய பிரயோஜனத்தை தெரிஞ்சுக்கோங்க. குரு ந சஸ்யாத் ஸ்வஜனோ ந சஸ்யாத் தெய்வம் ந தஸ்யாத் ந பதிஷ்ட பிதா ந சஸ்யாத் ஜனனி ந சாஸ்யாத் ஜெய்வம் ந தஸ்யாத் ந பதிஷ்ட சஸ்யாத் நமோ சயேத்ய சமுபேத மிருத்யும். அப்போ இந்த மனுஷனை மனுஷனாக்குறது யார் அப்படின்னு இவனுடைய அப்பா, இவனுடைய அம்மா, இவனுடைய குரு, இவனுக்கு கூட இருக்கக்கூடிய பந்துக்கள், இவர்கள்லாம் தானே மனுஷால் ஆக்குறான். மனுஷ ஜென்மம் எடுத்த பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறத இவனுக்கு சொல்லி கொடுத்து இவனுக்கு கடைசியில் இந்த ஜென்மத்திலேருந்து உத்தரணமாகி மேலே போகிறதுக்கு அவள் உபகாரம் பண்ணணும். அப்படி உபகாரம் பண்ணலைன்னா அவள் அம்மா கிடையாது, அது அப்பா கிடையாது, அவள் ஊச்சி தடுலாம். பிதா மாதா சத்ருகு பிதா வைரி அப்படின்னா ஏன்னா ஒரு அம்மாவானவள் என்ன பண்ணணும்னு கேட்டால் இந்த குழந்தைக்கு ஜென்மத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் இந்த குழந்தைக்கு பால் முதலான ஆகாரத்தை மாத்திரம் கொடுக்கறது இல்லாமல் இந்த குழந்தைக்கு அந்த பிறந்த பையனை சொல்லணும். நீ மனுஷ ஜென்மம் எடுத்திருக்கேங்கிற அப்படின்னால அதுக்கு பகவானை பற்றி சொல்லி கொடுக்கணும். அப்படி இல்லாட்டா அம்மா இல்லைன்னா பரதன் என்ன பண்ணார் அப்படின்னா நீ அம்மா இல்லைங்கிற கைகையை பார்த்து. ஏன்னா இப்போ பகவானோட கூட எனக்கு சேவைங்கிறது என்னுடைய புருஷார்த்தமாக இருக்கச்ச, அது நீ தடை பண்ணுறியோ அப்படி நீ எனக்கு அம்மாவே கிடையாது, உபேட்சை பண்ணுற, உபேட்சை பண்ணிட்டு உன்னோட பேச மாட்டேன் அப்படிங்கிற. பிதா அப்படின்னா ஹிரண்யகசிபுவை பிரகலாதன் என்ன பண்ணுற அப்படின்னா பிதா என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படின்ற கொஞ்சம் பிதிருவாக்கிய பரிபாலனம் அப்படிங்கிறது உத்தமமான ஒரு தர்மம் தானே. அந்த பிதா ஹிரண்யகசிபு சொல்கிறது இவர் கேட்க வேண்டியது தானே, இவர் கேட்கல. நீ சொல்கிறது தப்பு பால் சொல்லிட்டு இருக்க அவர்கிட்ட, நீ சொல்கிறது தப்பு, இப்படிலாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் தப்பு, இது ஹரிநாமத்தை தான் சொல்லணும் அப்படின்னு பிரகலாதன் அப்பாவுக்கு எடுத்து சொல்கிறார். அப்பா சொன்னதை ஒரு தினம் கேட்கல. குரு நசியாத, ஒரு குருவே தான் இருக்கட்டும், இல்லை இவன் வணங்குற தெய்வமே தான் இருக்கட்டும், அந்த எந்த தெய்வத்தை வணங்கினானோ அந்த தெய்வத்துக்கு ஒரு கடமை என்னன்னு கேட்டால் ஹரிக்கிட்டே இவனுக்கு கேட்டு சேர்த்து விடணும். அப்படி இல்லாட்டா அந்த தெய்வம் தெய்வம் இல்லை, அது ஏதோ கூலிக்கு மாறிக்கு இவர் கொடுத்ததுக்காக பதிலுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது. இகான்ய பக்தோபி சமேஷதி கிரமாத் பவந்தமே தௌ கலு ருத்ர சேவகம் அப்படிங்கிறார். நலகோபுரம் அணிகிரிவர்கள்னு ரெண்டு பேர் இருந்தா, அவள் ரெண்டு பேர் ருத்ர பக்தர்களாக இருந்தா, அவளுக்கு கடைசியில் சாபம் வந்து அவள் வந்து பிருந்தாவனத்தில் மரமாயிட்டாள், ரெண்டு மரமாக இருந்தாள். கிருஷ்ணனுடைய கிரகத்திலேயே பின்னாடி பழக்கடையில் ரெண்டு மரமாக இருந்தாள். கடைசியில் கிருஷ்ண பக்தி அவளுக்கு வந்துருத்தான். கிருஷ்ணன் வந்து அவளுக்கு சாப விமோச்சனம் பண்ணப்புறம் அவள் கேட்குறா, எனக்கு உங்கள் பக்தி வந்துருத்து, நாங்கள் முன்னாடி ருத்ரன்கிட்ட பக்தி பண்ணிட்டு இருந்தோம், இப்போ கிருஷ்ண பக்தி வந்துருத்து, இதுதான் அவர் எங்களுக்கு பண்ண உபகாரம் அப்படின்னு சேர்த்து விடுறது தான். இக அந்நிய பக்தோபி சமேஷதி கிரமாத், அந்த உபகாரத்தை அந்த தெய்வம் பண்ணலைன்னா அது தெய்வம் இல்லை, அந்த உபகாரத்தை குரு பண்ணலைன்னா அந்த குரு இல்லை. மனுஷ ஜென்மத்தை சுற்றி இருக்கிற மொத்த பேர் சுகிருத்தான சுகிருத்து அதை பண்ணணும், மொத்த பேர் அதை காண்பிச்சு கொடுக்குற மனுஷ ஜென்மங்கிறது இதுக்காக தான் இருக்குது. இதுக்கு உபயோகப்படுறவ யாராவது இருந்தால் பக்கத்தில் வச்சுக்கோங்க, இல்லாட்டா அம்மா வானாலும் சரி அப்பா வானாலும் சரி அவன் நீங்கள் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னார். இப்படி மனுஷ ஜென்மத்தினுடைய பிரயோஜனத்தை ஆச்சரியமாக எடுத்து சொன்னவர் ரிஷபதேவர். சரீரத்தை பற்றியான கவலையெல்லாம் விட்டுடணும், ஆத்மாவை பற்றி தான் கவலைப்படணும், சரீரத்தை பற்றி கவலைப்பட்டால் அது மிருகஜென்மம் அப்படின்னும், ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது தான் மனுஷ்ய தர்மம் அப்படின்னும் ஜென்மம் அப்படின்னும் அதை காமிச்சு கொடுத்தவர். அதோடு மாத்திரம் நிற்காமல் தானே அதை ஆச்சரணம் பண்ணி சரீர சிந்தையை மொத்தத்தையும் விட்டுட்டு அவர் ஆத்ம சிந்தையிலே இருக்கார். பகவானையே சிந்தை பண்ணி கடைசியில் அவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறது அவருக்கே தெரியாமல், அவர் எப்படி நடக்கிறார், எந்த பக்கம் போகிறார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. சரீர தர்மத்தை விட்டுட்டு வரவழி ஆகாரம் கிடையாது, நித்திர கிடையாது, பயம் கிடையாது, ஸ்நானம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் எப்பவும் பலபலான ஆச்சரியமாக இருந்துட்டுருக்கார், திவ்யமாக இருந்துட்டுருக்கார். உள்ளுக்குள்ளே ஆத்மாங்கிறது சுத்தமாக இருக்கிறபடினால சரீரங்கிறது அது எப்பவுமே சுத்தமாக இருந்துட்டுருக்கு. இப்படியே ராஜ்யத்தை விட்டுவிட்டார். இவர் மேலே அப்படியே காட்டுக்கு போனார், அங்கே அப்படியே அலைஞ்சிட்டே இருக்கார். வஸ்திரம் கிடையாது, குளிக்கிறது கிடையாது, ஆகாரம் கிடையாது, தூக்கம் கிடையாது. இப்படியே பகவான் நாமா அப்படியே சொல்லிட்டு இருப்பார். தலையெல்லாம் முண்டரம் அடிச்சுட்டார், ஒன்றும் இல்லாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஜடவது மூக்கவது அந்தவது பதிரவது ஏதோ பைத்தியம் பிடிச்சி நடக்கிறது அப்படின்னு ஜனங்கள்லாம் சொல்கிற மாதிரி அப்படியே காட்டில் நடந்துட்டுருந்தார். இது வந்து சரீர சிந்தையை விட்டுட்டு ஆத்ம சிந்தை மாத்திரம் இருந்தால் அவள் கதி இப்படி ஆகும். அது அவர் வெறும் உபதேசம் பண்ணால் போகாது இல்லையா, நடத்தி காமிக்கணும் இல்லையா, அதனால் அவர் வந்து அதை நடத்தி காமிக்கிறார். அப்போது இதுலேருந்து நாம் புரிஞ்சுக்கிறோம் என்னங்கிறத பெரியவாள்லாம் அழகாக சொல்லியிருக்கான். இவர் ரிஷபதேவர் இப்படி பண்ணார் இல்லையா, இதை வச்சுட்டு சில பேர் என்ன பண்ணால், சரி நாமளும் தலையை மொட்டை அடிச்சிருந்து வஸ்திரங்கள்லாம் இல்லாமல் லோகத்தில் எப்படி சஞ்சரிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு மதம் வந்ததுக்கு ஜெயின மதம் அப்படின்னு பெயர்.
ஜெயின மதத்தில் மகாவீரர் அப்படிங்கிறவர் தான் அந்த மதத்துக்கு பிரவர்த்தகர். அவர் வந்து தீர்த்தகரர் அப்படின்னு பெயர் வாழ்க்கை அந்த வம்சத்தில் வந்து வாழ்க்கலாம். அந்த குரு பரம்பரைக்கு மகாவீரர்ங்கிறவர் 27வது தீர்த்தங்கரர். முதல் தீர்த்தகரர் ரிஷபதேவர் தான், அவர் தான் எடுத்துட்டுருக்கான். அவர் என்ன பண்ணாரோ அதை அப்படியே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வாறும் வந்து வஸ்திரங்கள் இல்லாமல் திகம்பராளாக மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு இப்படி காட்டு இப்படி திரும்பின்னு இருக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தார். அதான் சொல்கிறார், அஜசோம் பக்குலத கைவல்ய உபசிக்ஷணார்த்தா. சரியாக புரிஞ்சுக்கணும், இருந்தால் போகிறார் அவருக்கா மாதிரி அப்படியே இருக்கேன், எதுக்காக இருக்காருங்கிறது முக்கியம் இல்லையோ. சுவாமி தேசியன் சாதிக்கிற வஸ்திரம் இல்லாமல் சரீரத்தில் கேசங்கள் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அப்படியே சஞ்சரிச்சிருந்து ஆத்ம சிந்தையோடு இருக்கலாம் அப்படின்னா அது இருக்கிறது எப்போ தர்மம் ஆகும் அப்படின்னா சரீர தர்மங்களை விட்டால் தர்மம் ஆகும். சந்தியாவந்தனம் பண்ண வேண்டாம், நித்தியகர்மானுஷ்டானங்கள் பண்ண வேண்டாம், நான் அப்படியே பகவத் சிந்தையோடையே சஞ்சரிச்சுட்டு இருக்கேனே அப்படின்னா சரீர தர்மத்தை விட்டால் அது சரியாகும். சரீர தர்மத்தை விட்டுறதுனா என்ன கேட்டார்னா ஆகாரம் கிடையாது. ரிஷபதேவர் ஆகாரம் பண்ணுறது கிடையாது, ஆகாரம் கிடையாது, தூக்கம் கிடையாது, குளிக்கிறது கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னா அப்படி இருக்கலாம். ஆனால் வேளா வேளைக்கு ஆகாரம் தவறக்கூடாது அப்படின்னு இருந்தால் அப்போ கூட இதுவும் வந்து சேரும். தூங்காமல் இருக்க முடியாது அப்படின்னா அப்போ கூட இதுவும் வந்து சேரும். சரீரத்தை விட்டால் மொத்தத்தையும் உடனே முடியும். திருக்கண்ணவங்கை ஆண்டாள் அப்படின்னு எடுத்து காமிக்கிறார். திருக்கண்ணவனங்கை ஆண்டான்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார், திருக்கண்ணமங்கையில் எழுதியிருந்தார், கோயில் வாசலையெல்லாம் படுத்துப்பார், எங்கேயும் வெளியில் வரமாட்டார், குளிக்க மாட்டார், சந்தியாவந்தரம் பண்ண மாட்டார், பகவான் கிட்ட சரணாகிதி பண்ணார். திருக்கண்ணமங்கை பகவான் கிட்ட சந்தியாவந்தரம் பண்ணுறது இல்லை, குளிக்கிறதும் இல்லை, ஒன்றுமே பண்ணுறது இல்லை. அதனால் சில பேர் சொன்னால் இவர் ஒன்றுமே பண்ணுறது இல்லையே, நித்தியகர்மா அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுறது இல்லையே அப்படின்னு சில பேர் சொன்னான். இன்னும் சில பேர் சொன்னால் அவர் கோயிலே கதின்னு கிடக்கிறவர், கோயிலே கதியும் கிடக்கிறவர், நித்தியகர்மா அனுஷ்டானம் பண்ணாட்டா பரவாயில்லை, நான் அங்கேயே கதின்னு இருக்கிறவா அப்படின்னார். சுவாமி தேசியன் சொல்கிறார், திருக்கண்ணமங்கை ஆண்டானும் சரீர தர்மத்தை விட்டவரானபடியாலே திருக்கண்ணமங்கை ஆண்டான் சந்தியாவந்தரம் பண்ணாமல் இருந்தாங்கிறது வாஸ்தவம். அவனால் அவர் ஆகாரமும் இல்லாமல் இருந்தார், அங்கே கோயில் வாசல் நாள் கணக்கில் ஆகாரம் இல்லாமல் இருந்தவர், தூக்கம் இல்லாமல் இருந்தவர், பகவானையே சிந்திச்சுண்டு அவனோட நின் கடத்தலை இருத்தி வாழும் சோம்பரை உகர்த்தி போலும் அப்படின்னு திருநெல்வேலியார் சொன்னதுக்கு உதாரணமாக அவரை சொல்கிறான். பகவானுடைய கடைத்தலையிலேயே இருந்துட்டுருக்க அதை விட்டு அந்த கோயில் வாசலை விட்டுட்டு வெளியில் போனால் அவருக்கு உடம்பு துடிக்கும், ஆத்மா நிற்காது. அப்படி பகவான்கிட்ட ஒரு ஸ்நேகத்தோடு கூட அவரை விட்டு பிரிய முடியாமல் அங்கேயே இருக்கக்கூடியவருக்கு சரீர தர்மம் இல்லாதபடினாலே அவர் வந்து அப்படி இருந்தார் அப்படின்னு எடுத்து சொல்கிறார். அதனால் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா ரிஷபர் சொல்கிற உபதேசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த உபதேசத்தை கை விட்டுட்டு அவர் இருந்த மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ரிஷபதேவருடைய புத்திரர்கள் அதில் மூத்தவர் தான் பரதர் அப்படின்னு திருநாமம். பரதஸ்து மகாபாகவத யதா பகவதா அவனிதன பரிபாலனாய சஞ்சிந்திதா பஞ்சஜனீம் விஸ்வரூப துஹிதரம் பயேமே. அவர் ஆரம்பிச்சே மகாபாகவதா அப்படிங்கிறார். பகவானுக்கு புத்திரனாக அவதாரம் பண்ணவர் பாகவதர், பகவானையே நினைச்சின்றிருக்கிறவர் பாகவதர். அஜநாபம் நாம ஏதத்வருஷம் யதாரப்ய பாரதமிதி வியபதிசந்தி. பரத ராஜ்ய பரிபாலனை நன்னா பண்ணப்படினால்தான் நம்ம தேசத்துக்கு பாரத தேசம் அப்படின்னு பெயரா. இவருக்கு முன்னாடி என்ன பெயர்னா அஜநாபம் அப்படின்னு பெயர், அஜநாப வருஷம் அப்படின்னு பெயர் இருக்கும்போது இவருடைய ராஜ்ய பரிபாலனம் அத்தனை சிரேஷ்டமாக இருந்தபடினாலே அதே மாதிரி தான் எல்லா ராஜாக்களும் பின்னாடி வரவாடலாம் பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக அவர் பெயரையே வச்சிருக்கான் இது பாரதம் அப்படின்னு சொல்லி. அவர் அப்படி என்ன ராஜ்ய பரிபாலனம் பண்ணார், சிரேஷ்டமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணார்னா என்ன பண்ணார் அப்படின்னா ஒன்றும் பண்ணலை, எல்லாம் பகவான் பார்த்துக்கிறார் அப்படின்னு இருந்தார். அதுதான் சிரேஷ்டம், இல்லை பகவான் தானே மொத்தத்தையும் பண்ணிட்டு இருக்கார், இவர் எதை பற்றியும் கவலை இல்லை, டென்ஷன் ஃப்ரீயாக இருந்தார். ஒரு குடும்பத்தை ராத்திரத்தை கூட டென்ஷன் இருக்குது நமக்கு. ஒரு ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணும்போது பகவான் கிட்ட ஒப்படைச்சுட்டா இருந்துச்சுக்கோங்க, அப்போ குலசேகர ஆழ்வா அப்படி இருந்தார், அம்பரீஷ மகாராஜன் அப்படி இருந்தார், ஸ்ரீராம அவதாரத்தில் பரதாழ்வான் அப்படி இருந்தார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையோ. பெருமாள் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சவா சௌக்கியமாக இருக்கா, பெருமாள் அந்த ராஜ்யத்தை நன்னா நடத்தார், இவரும் அப்படி தான் ராஜ்யம் நன்னா பண்ணிட்டு இருந்தார். அது ஒரு அடையாளமாக இருக்கட்டும்னு அந்த பேர் வச்சிருக்கா. சம்பிரஜரத்சுனாலாயாகேஷு விரச்சிதாங்கக்ரியேஷு அபூர்வம் யத்தற்பலம் கிரியாக்கியம் பரே பிரம்மணி
யஜ்ஞபுருஷே சர்வதேவதாலிங்கானாம் மந்த்ராணாம் ஆத்மனிய அர்த்தனியாம் கதையாம் சாட்சாத் கர்த்தரி பரமபுருஷே வாசுதேவே ஏவ பாவயமானஹ. எந்த யாகம் பண்ணாலும் ஸ்ரீபகவதாஜ்யா பகவத் பிரீத்தி அர்த்தம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிப்பாராம். எந்த மந்திரம் சொன்னாலும் சரி யாகத்தில், உடனே அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் பரமாத்மா நாராயணன் அப்படின்னு காயத்ரி மந்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு இதுவானாலும், ஏன்னா சர்வதேவதாலிங்கானாம் மந்திரானாம் அர்த்தனியாம் கதையாம். ஒரு மந்திரம்னா அந்த மந்திரத்துக்கு லிங்கம் இருக்கும், அடையாளம் இருக்கும். அக்னி அப்படின்னா ஏன் அக்னின்னு பெயர் அவருக்கு வந்தது? நான் அக்ரம் நயதி, முன்னாடி ஐச்சின்னு போகிறார், முன்னாடி நெய்ச்சின்னு போகிறபடினாலே எங்கேயோ கீழே இருக்கிறோன்னு மேலே தூக்கி நின்னா நெய்ச்சின்னு போகிறபடினாலே அவருக்கு அக்னி அப்படின்னு பெயர். அப்படின்னா அப்போ அவருக்கு அந்த அக்ரநயனம் அப்படிங்கிறத அவருக்கு கொடுத்து வச்சது பகவான் தானே, அவன் தானே எல்லாரையும் நெய்ச்சின்னு போகிறவன். அந்த அக்னி நம்மளை நெய்க்கிறார் அப்படிங்கிறது இருக்கட்டும், அந்த அக்னியும் சேர்த்து அக்ரநயதி அப்படிங்கிறது யார்? பகவான் தானே. பகவான் இவரை நடுவில் வச்சிருக்காரு தவிர அவர் தானே. அதனால் உண்மையில் அக்னிங்கிறது அவர் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரா இந்த பரதம். அதனால் எந்த யாகம் பண்ணாலும் எந்த மந்திரம்னு சொன்னாலும் சர்வதேவதாலிங்கானாம் மந்த்ராணாம் அர்த்தனியாம் கதையாம் சாட்சாத் கர்த்தரி பரமபுருஷே வாசுதேவே ஏவ பாவயமானஹா. ஒரு காயத்ரி ஜபம் தான் பண்ணட்டும், அதுவும் இதில் வருது. காயத்ரி ஜபம் எப்படி பண்ணார் அப்படின்னு வருது. கையில் தீர்த்தத்தை எடுத்துட்டு அர்க்கப்பிரதானம் பண்ணுறார் அப்படின்னா, இப்போ காயத்ரி மந்திரம் சொல்கிறார் இல்லையா, அது வந்து நம்மளுடைய புத்தியெல்லாம் தூண்டி நடத்தக்கூடிய ஒரு தேஜஸ் அப்படின்னு வருது இல்லையா. அது எந்த தேஜஸ் அப்படின்னா சூரியனுடைய தேஜஸ் அப்படிங்கிறார். ஆனால் சூரியனுக்கும் அந்த பிரபாவத்தை கொடுக்கறது யார்? நீர் எல்லாருடைய புத்தியும் தூண்டி நடத்தணும் அப்படின்னு சூரியனுக்கும் ஒரு பிரகாசத்தை கொடுத்து, அந்த சூரிய பிரகாசங்கிறது தான் நம்ம புத்திக்கு தூண்டுறது. சூரிய பிரகாசம் இல்லாட்டா நமக்கு புத்தி இருக்காது, அது ஏதோ சத்தெல்லாம் நமக்கு இருக்குது. அதனால் சூரிய பிரகாசத்துக்கு வெறும் வெளிச்சம்னு மாத்திரம் இல்லாமல், ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுன்னு மாத்திரம் இல்லாமல், புத்தியை தூண்டக்கூடிய ஒரு சக்தியை கூட அந்த சூரிய பிரகாசத்துக்கு கொடுத்து வச்சு அந்த சூரியனையும் சூரியனாக்கி அவனுக்கும் அந்த புத்தியை கொடுத்து வச்சிருக்கணும் பகவான் தானே. அப்போ காயத்ரி மந்திரத்துடைய அர்த்தம் யாருன்னா பகவான் தான், சந்தியா தேவதா அப்படின்னா பகவான் தான். இப்படிதான் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கார். ஆனால் பரதர் அன்னைக்கே இதை நல்லா உணர்ந்துட்டு அவர் அப்படியே சர்வ விதமான யாகங்களும் எல்லாம் மொத்தமும் பண்ணிட்டு இருக்க, அவருடைய கடைசி காலத்தில் இவருக்கு கொஞ்சம் வைராக்கியங்கள்லாம் நல்லா வந்து தன்னுடைய புத்திரன் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சுட்டு இவர் காட்டுக்கு போய் அங்கே சாலக்கிராம க்ஷேத்திரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் நதிக்கரையில் உட்காந்து தபஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். ராஜ்யத்தையெல்லாம் விட்டுட்டோம் அப்படிங்கிறதுனாலே அதில் ஒரு பெரிய பெருமிதமோ இல்லை விட்டுட்டோமே கஷ்டமோ ஒன்றும் கிடையாது. ஏன்னா இவர் ராஜ்யத்தில் இருக்கும்போதே இவர் தன்னுடையதுன்னு நினைக்கல, அது பகவானுடையதுன்னு நினச்சிருந்தது. அப்படினாலே அதை உபேட்சிக்கிறதுங்கிறது இவருக்கு பெரிய விஷயமே இல்லை. இப்போ நிம்மதியாக காட்டில் இருந்து நம்ம தபஸ் பண்ணுறோம் அப்படின்னு சந்தியாவந்தனாதிகள் எல்லாமே ஆச்சரியமாக இங்கே நதிக்கரையில் உட்காந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தாராம். எல்லாத்தையும் உபேட்சிச்சுட்டு இருக்கிறவர் ஒரு நாள் என்ன பண்ணார், தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நதியில் மான் கூட்டங்கள்லாம் மொத்தமாக ஒரு கூட்டமாக வந்து மான் தீர்த்தம் சாப்பிடணும் அப்படின்னு வரைச்சேன். தூரத்தில் ஒரு குகையிலேருந்து சிம்மம் வேட்டையாட கிளம்பிச்சு, அது கிளம்பும் போதே ஒரு கர்ஜனை பண்ணிட்டு தான் கிளம்புமா, நான் வேட்டைக்கு கிளம்பிட்டேன், நீங்கள்லாம் தயாராக இருங்கோ, எல்லாரும் ஜாக்கிரதை அப்படின்னு ஊறி நிமிர்ந்து முழங்கி புறப்படும். இதுதானே சிம்மத்தினுடைய சுபாவம். அதனால் புலியானா இப்படி பதுங்கி ஒழிஞ்சி நின்று வந்து அடிக்கும். ஆனால் சிம்மம் அப்படி கிடையாது, அது கர்ஜனை பண்ணி நான் வரேன் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துட்டு கிளம்பும். அதனால தான் அதை ராஜா வாக்கியிருக்கான், இது திருடு அது ராஜானா. அப்படி ஒரு கர்ஜனை பண்ணதை கேட்ட உடனே அடுத்த க்ஷணம் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மானும் பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்க, அதில் ஒன்று அந்தர்வக்தினி பூர்ண கர்ப்பிணியாக ஒரு மாடு ஒன்று இருக்குது, உள்ளுக்குள்ளே குழந்தை வச்சு அதால் வந்து வேகமாக ஓட முடியாது. அந்த சமயத்தில் அந்த ஜலத்தை தாண்டி அந்த பக்கம் தாண்டி ஓடணும். ஒரு மானுடைய பாய்ச்சல் அப்படிங்கிறது பெருசாக பாயும் போது இருந்தால் கூட இப்போ உயிரை பிராணனை இப்போ எப்படியாவது ரட்சிச்சாகணும், சிம்மம் வந்தால் கவிட்டு போயிடும் மொத்தமும். அதனாலே தன்னுடைய பலத்தை எப்படியாவது கொடுத்தாவது அதை தாண்டி போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாய்ச்சலில் ஜலத்தை தாண்டி அந்த பக்கம் போகச்ச, அது தாண்டுற வேகத்தில் அந்த வேகம் தாங்காமல் அதுக்கு பிரசவமாகும். அந்த மான் குட்டியானது ஜலத்தில் கீழ் விழுந்துருக்கு, இந்த மான் தாண்டி அந்த பக்கம் போயிடுது. ஆனால் இப்படி ஒரு சரீரத்தில் இப்படி ஒரு இது இருக்கும்போது இத்தனை ஆயாசம் சரீரம் தாங்காதுன்னா, அதனால் இது கீழே விழுந்து தொப்புன்னு கீழே விழுந்துட்டே தவிர இதால் எழுந்துக்க முடியல. மெதுவாக அப்படியே இழுத்துண்டு 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 அது மெதுவாக போய் அங்கே ஒரு மரத்தடியில் போய் இருந்து அங்கே பிராணனை விட்டு விடுத்து, அது தாங்காது, இத்தனை ஆயாசம் பச்சை உடம்பு தாங்காது.
இவர் பார்த்துட்டே இருக்கார் மொத்தத்தையும். அந்த ஜலத்தில் விழுந்துருச்சு இல்லையா, அந்த ஜலத்தினுடைய வெள்ளம் அடிச்சுட்டு போகுது அந்த மான்குட்டியை. உடனே மனசில் கருணை பிறக்கணும், கருணை பிறக்காட்டா என்ன மனுஷன். அகோபதாயம் ஹரிண குணபகா, ஐயோ இப்படி ஆயிடுதே இந்த மான்குட்டிக்கு. ஸ்வஜன சுஹ்ருத் பந்துப்யஹா பரிவர்ஜிதஹ சரணஞ்ச மோபசாதிதஹ மாமேவ மாதா பிதரோ ப்ராத்ருஜ்ஞாதீனே ஏதி யௌதிகாம்ஸ்சைவ உபேயாய நான்யம் கஞ்சன வேன அதயேவ மயா மத்பராயணஸ்ய போஷண பாலன ப்ரீலன லாலன மனசூயினா அனுஷ்டேயம் சரண்யோபேக்ஷா தோஷ விதுஷா. பரமகருணையோடு கூட நேர போய் அந்த மான்குட்டியை கையில் எடுத்துக்கிற சர்வாத்மாவான பகவான் சர்வ ரட்சகனானவர் இந்த மான்குட்டியை கைவிட்டுட்டானேன்னு நினைச்சாரா. ரட்சிக்க வேண்டாமோ, பிறந்த குழந்தை பிறக்கிறதுனா பகவான் தானே ரட்சிக்கணும், வேறு யார் ரட்சிப்பாங்க குழந்தைய. காட்டில் திக்கு இல்லாமல் திசை தெரியாமல் இங்கே என்ன டாக்டர் இருக்காதா நர்ஸ் இருக்காதா யார் இருக்கு, இதை ரட்சிக்க வேண்டாமோ. அதனால் என்ன அதுக்காக தான் பகவான் வச்சுருக்கான் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைய கையில் வச்சுருந்தாங்க. இதுக்கும் பாவம் யார் இருக்கா, அம்மா கிடையாது அப்பா கிடையாது. மாமே மாதா பிதரோ, நான் தான் அம்மா நான் தான் அப்பா, நான்யம் கஞ்சனவேன வேற எதுவும் தெரியாது. அதனால இதுக்கு மொத்தத்தையும் நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையில் எடுத்துட்டாராம். கருணைங்கிறது தப்பு கிடையாது, கையில் எடுத்துக்கிறதுங்கிறதும் தப்பு கிடையாது. சரண்யோ உபேக்ஷா, சரண்யம் உபேட்சிச்சுட்டான் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். உபேட்சி ஏன்னா இவரை கொண்டு வந்து விட்டுருக்காங்க, யாரையும் உபேட்சிக்கல. அந்த மானுக்காக இவர் கொண்டு வந்து விட்டுருக்காரு இல்லையோ, இவர் மூலமாக மானையும் ரட்சிக்கிறான் பகவான். பின்ன யாரை விட்டுட்டானா, இவரை தான் விட்டுட்டாங்க. ஏன்னு கேட்டால் சரண்யோபேக்ஷா தோஷம், சரண்யோபேக்ஷா தோஷத்தை நினச்சபடினாலே இவரை விடுறான் மெதுவாக. பகவான் யாரையுமே கைவிட மாட்டான், சரியாக புரிஞ்சுக்கணும். நாம தான் தண்டனை கொடுக்குறான்னா அது ஒரு ரட்சணம், யாராவது ஒருத்தர் உபேட்சை பண்ணுறான்னா அது ஒரு ரட்சணம், எல்லாமே ஒரு ரட்சணமாக தான் இருக்கும். ஆனால் அப்படி நினச்சபடினாலே பெருமாள் என்ன பண்ணுறார், சரி இவர் என்ன பண்ணுறார் பார்க்கலாம், இவர் ஏதோ ரட்சணம் பண்ணுறாரோ இல்லையோ, இவர் அந்த மான்குட்டி எப்படி ரட்சணம் பண்ணுறார் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம் அப்படின்னு பேசாமல் இருக்கார். இவர் வந்து அந்த அந்த குட்டியை நல்லா வளர்த்துட்டு வரைச்ச அது அடிக்கடி பக்கத்தில் இருக்கான்னு பார்த்துப்பார். இவர் தபஸ் பண்ணும்போது கூட பக்கத்தில் அதை படுத்துக்க வச்சுன்னு அதை அப்படியே தட்டி கொடுத்துருடைய தபஸ் பண்ணுவார். இதை ஏதாவது தர்மங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டா கூட கோவிச்சுக்க மாட்டேன், மறுபடியும் அது மோடையில் எடுத்து வச்சுட்டு தட்டி கொடுத்துருவார். பெரிய தபஸ் பண்ணி திடீர்னு எங்கேயாவது காணாது போயிடுச்சுன்னா உடனே பதப்பதைச்சு போய் மொத்தத்தை எழுந்துருந்து எங்கே போயிடுத்து, இந்த பக்கம் போயிடுதோ அந்த பக்கம் போயிடுதோ அப்படின்னு பார்ப்போம். புளி ஏதாவது அடித்து போட்டு கொடுத்தனா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இப்படி இப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டுருப்பார். எங்காவது காட்டில் போய் தர்மங்கள்லாம் எடுக்கணும் அப்படின்னு போனால் அந்த மான்குட்டியே கூட அடிச்சுன்னு போவேன். இங்கே வச்சுட்டு போனால் ஆபத்து வந்துருத்தனா என்ன பண்ணுறது, கொஞ்சம் தூரம் போச்சுன்னா அதுக்கு நடக்க முடியல அப்படின்னா கால் வலிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தாம் ஸ்கந்தேன உத்வகதி தோல் போட்டு நடக்கிறேன், அது வா நான் அவனை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இப்படியே காட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வர இங்கே த மடியிலேயே போட்டு வச்சுட்டு மடியிலேயே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துரு. அப்படியே ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், குழந்தைய மடியில் போட்டு ஒரு குடும்பியானவன் எப்படி கொண்டாடுறானோ அதே மாதிரி கொண்டாடிட்டு சகலத்தையும் விட்டவர், ராஜ்யத்தையும் விட்டவர், தன்னுடைய புத்திரர்களையும் மொத்தத்தையும் விட்டவர், கடைசியில் ஈஸ்வரனுடைய மாயையில் அடிபட்டு ஒன்றுமில்லாத விஜாத்தியே வேற ஜாத்தியை சேர்ந்த மான் கிட்ட போய் இத்தனை ஆசை வச்சிருக்கு. புத்திரனை காட்டிலும் இப்போ ஆசை ரொம்ப அதிகமாயிருக்கும். ஒரு நாள் இது காணும், இன்னொரு மான் கூட்டம் ஒன்று வந்தது இல்லையா, அதை பார்த்து இது ஓடி போயிடுது, நம்மளை சேர்ந்தவள்லாம் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி இவரை உபேட்சிச்சுட்டு போயிடுது. ஐயோ மானை காணுமேனு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் பார்த்தார், இன்னும் புளி அடித்து போட்டுருட்டோ என்ன ஆச்சோ அப்படின்னு ஒரே கவலையோடு கூட, மான் காணுமேங்கிற கவலையோடு கூடயே அப்படியே ஜுரம் வந்து அப்படியே பிராணத்தியாகம் பண்ணிட்டார். கடைசி காலத்தில் எதை நினைக்கிறாளோ அதுவாகவே வந்து பிறக்கிறாள் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறாங்க சாஸ்திரம். அந்த ரீதியில் அடுத்த ஜென்மத்தில் மானாகவே வந்து பிறந்தார். இது யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட மகா தபஸ்வியாக இருந்தாலும் இது சட்டம். இது கடைசி காலத்தில் எதை நினைக்கிறான் பிராணத்தியாக காலத்தில் அதுவாகவே அடுத்ததாக வந்து பிறக்கிறான். கடைசி காலத்தில் பேரணியே நினச்சிட்டு இருக்கான், பிள்ளையே நினச்சிட்டு இருக்கான். உன்னை அடுத்த ஜென்மத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டானா, அதான் தாத்தாவே வந்து பிறந்திருக்காருங்கிறான். அவளை சரியாக தான் சொல்கிறாள், தாத்தா விட தாத்தாவே வந்து பிறந்திருக்கார் அப்படிங்கிற அதை தான் நான் நினைக்கிறேன். சதா தத்பாவ பாவிதா, சதா எந்த பாவத்தோடு இருந்தோ அந்த நினைவு கடைசியில் வரும்.
அந்த கடைசியில் என்னென்ன இருக்கோ அதுதான் அடுத்த ஜென்மத்தில் அப்படியே வந்துடுவான் அப்படிங்கிறது பெரிய சட்டம் இருக்கு. அதனால் இவரும் அடுத்த ஜென்மத்தில் மானா வந்துட்டார். ஆனால் பகவானுடைய அனுகிரகம் என்ன அப்படின்னு கேட்டால் பூர்வ ஜென்ம ஸ்மரணத்தோடு வந்துட்டார். மானா பிறந்து கூட முன் ஜென்மத்தை ஸ்மரிக்கிறதான் அது. ஆகா நாம் இப்படி இருந்தோமே, என்ன ஒரு அநியாயம், என்னுடைய ராஜ்யத்தை விட்டுட்டேன், என்னுடைய குழந்தைகள் விட்டுட்டேன், கடைசியில் போய் மான்குட்டியை போயா கையில் எடுத்துப்பேன் இப்படி கூடவா ஒரு பைத்தியகாரத்தான எனக்கு தோணும். நான் பகவானை கை விட்டுட்டு பகவான் மேலே தோஷத்தை சொல்லிட்டு நான் மான்குட்டியை கையில் எடுத்துட்டு அந்த மான் நன்னா இருக்கா சௌக்கியமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேனே, ஆனால் அந்த மான் என்னை விட்டுட்டு போயிட்டு சொல்லி உபேட்சிச்சுட்டு, ஆனால் பெருமாள் என்ன உபேட்சிக்கலையே அப்படின்னா, ஏன்னா எனக்கு அந்த ஸ்மரணத்தை கொடுத்துருக்கார். இப்போ அடுத்த ஜென்மந்தான் பூர்வ ஜென்ம ஸ்மரணம் யாருக்கு இருக்கு, ஆனால் இந்த மானுக்கு வந்திருக்கு. எனக்கு ஒரு ஜென்மத்தை கொடுத்தபடினாலே அப்படி பகவானை ஸ்மரித்தவாள் ஒரு நாளும் வீணாகிறது இல்லை. கௌந்தேய பிரதிஜானிஹி நமே பக்தா பிரணசிதி அப்படிங்கிறான் கிருஷ்ணன். அர்ஜுனன் கேட்குறான், கிருஷ்ணா உன்னை குறித்து ஒருத்தர் யோகம் பண்ணணும்னு ஆரம்பித்தேன், ஆனால் பாதியில் விட்டுடும், பாதியில் யோகம் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாதியில் வேறு ஏதோ லௌகீகமான ஒரு ருச்சி வந்துடுது, உடனே இந்த யோகத்தை விட்டுட்டான், அந்த லௌகிகார்த்தத்தில் ஈடுபட்டான். கடைசியில் இதோ பிரஷ்டாக தத்தோ பிரஷ்டான இதுவும் போச்சு அதுவும் போச்சு ரெண்டும் கேட்டானா அல்லாடுறான். அவன் கத்தி இப்படி ஆகணுமா அப்படின்னு கேட்டான். ஏன் அப்படின்னு கேட்டான்னா இவன் வந்து இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கான் யோகத்தை, யோகத்தை ஆரம்பித்து கடைசியில் பூர்த்தியாக பண்ணாமல் அதை விட்டுட்டான். சரி அது என்ன அப்படின்னு கேட்டானா, 45 வரைக்கும் யோகம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அதை விட்டுட்டான் அப்படின்னா அப்புறம் விஷய சுகத்தில் ஈடுபட்டார் அப்படின்னா என்ன ஆனாலும் 25 வயசுக்கு விஷய சுகம் மாதிரி 45 வயசில் வராது இல்லையா, அதனால் அதுவும் ஒரு குறை தான். அப்போ இதுவும் குறைவாக தான் விட்டு போச்சு அதுவும் குறைவாக தான் விட்டு போச்சு அவன் கிட்ட இப்படி ஆகணுமா அப்படின்னு கேட்டால் அப்போ தான் கிருஷ்ணன் சொல்கிறான், அர்ஜுனா நீ சரியாக புரிஞ்சிக்கலைங்கிறது கிடையாது, சரியாக தெரிஞ்சுக்கோ, நமைய பக்தா பிரணசிய, அவன் என்னை விட்டால் கூட நான் அவனை விட மாட்டேன், அவன் எந்த விஷயத்தில் ஈடுபட்டு என்னை விட்டானோ அதை நன்னா அனுபவிப்பான், கடைசியில் அதிலேயே ஒரு வைராக்கியம் அவனுக்கு பிறந்து அவன் திரும்பி என் இடத்துக்கு வருவான். அப்போ யோகத்தை எந்த இடத்துல விட்டானோ அந்த இடத்துல திருப்பி ஆரம்பிப்பான் அவன், அதுக்கான ஏற்பாடு. அதவா யோகி நாமேவ குலே, இல்லட்டா ஒரு யோகியுடைய குலத்தில் பிறப்பான் அவன், அங்கே பிறந்து மறுபடியும் விட்ட யோகத்தை ஆரம்பிப்பான். நான் அவனை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நீ என்ன பண்ணணும் கேட்டா அர்ஜுனா, நீ எல்லார்கிட்டையும் போய் சொல்லு, எங்கள் கிருஷ்ணனை நம்பினவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள், நான் சொல்லக்கூடாது நீ போய் சொல்லணும், என் கிருஷ்ணன் அப்படி அப்படிங்கிறத நீ போய் பிரதிஜை பண்ணி சொல்லணும் ஒவ்வொரு இடத்துலையும். பகவானை குறித்து சொல்பம் போய் அஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோபயா, பகவானை குறித்து சொல்பமாக ஒரு தர்மம் பண்ணாட்டு அப்புறம் அதை விட்டுட்டா கூட அது நல்லாயிருக்கும், அது காப்பாற்றும். சின்ன வயசில் குழந்தைகளுக்கு சின்ன தர்மங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம், அம்மா அப்பாலாம் கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்குறா, சந்தியாவந்தன மன்றத்துக்கு சொல்லிக் கொடுக்குறா, பெருமாள் சேவிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறா, இப்படியே பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறது, படிச்சுட்டு ஒரு நாள் எல்லாத்தையும் உபேட்சிச்சுட்டு ஃபாரினுக்கு போடுது, சந்தியாவந்தனம் கிடையாது, ஆச்சாரம் கிடையாது, படிப்பு கிடையாது, இத்தனை தரம் உனக்கு சொல்லிக் கொடுத்தது மொத்தமும் வீணா அப்படின்னா, நீ சொல்லிக் கொடுத்தது வீணாக இருக்கலாம் ஆனால் பகவான் கிட்ட தானே மொத்தத்தையும் பண்ணிருக்கான், பகவான் கைவிட மாட்டான். அவன் கடைசியில் ஒரு 50 வயசில் 60 வயசில் திருப்பி பிடிப்பான் அந்த இடத்த, எங்கள் அப்பா சொன்ன, எங்கள் தாத்தா சொல்லிக் கொடுத்தா, எங்கள் பாட்டி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பிடிச்சிட்டு வருவான் அவன். ஏன்னா கிருஷ்ணன் கை, அதான் சுவாமி தேசிகன் சொல்கிற இட்டப்படை கற்படை அப்படின்னு. இட்டப்படை கற்படைன்னா அஸ்திவாரம், அது அஸ்திவாரம் பகவானை குறித்து ஒரு அஸ்திவாரம் போட்டோன்னு வச்சுக்கோங்க, மேலே ஆங் கட்டணும், வீடு கட்டணும், வீடு கட்டலை கட்டலைன்னா பரவாயில்ல, பின்னாடி என்றைக்காவது வீடு கட்டணுமோ இல்லையோ அப்போ இந்த அஸ்திவாரம் இருக்கும் அப்படின்னு, அதுக்கு மேலே வீடு கட்டினா போதும், மறுபடியும் அஸ்திவாரத்துலேருந்து ஆரம்பிக்க வேண்டாம். பகவானை குறித்து செய்கிறது எல்லாமே அஸ்திவாரம், அது எல்லாம் இட்டப்படை கற்படை கல் அஸ்திவாரம் மொத்தமும் அப்படின்னா, அந்த மாதிரி இதில் இந்த மான் வந்து திருப்பி அந்த நதி கரையிலேயே வந்து அங்கேயே கண்ணில் ஜலம் விட்டு இப்படி என் கதி ஆகிடுத்தே அப்படின்னு நினச்சி அந்த நதியிலேயே உள்ளுக்குள்ளே போய் ஜலசமாதியாக பிராணனை தியாகம் பண்ணிடு. அடுத்த ஜென்மத்தை அச்ச கஷ்டச்சித் விஜவரஸ்யம் அங்கிர பிரவரஸ்யா சமதம தபஸ்வாத்யாத்யேன தியாக சந்தோஷ திதிக்ஷா பிரஸ்ரய வித்யான சூன்யா ஆத்ம ஜானானந்த யுக்தஸ்ய நவசோதர்யா அங்கஜாவ பூவுகு மிதுனஞ்ச யவீயஸ்யாம் பார்யாயாம். அடுத்தது ஒரு அங்கிர கோத்திரத்தில் ஒரு ஆச்சரியமான யோகியான பிராமணர் இருந்தாதான், பிராமணன் அவரை தான் சொல்லணுமா வேறு யாரும் சொல்ல முடியாதான். ஏன் அப்படின்னு கேட்டால் பிராமணன்னா 12 குணங்கள் இருக்கணும், இருந்தால் பிராமணன் அப்படின்னு சாஸ்திரங்கள் 12 குணங்கள் விப்ராட்டு த்விஷட் குணயுதாத் அப்படின்னு பிரஹ்லாத ஸ்துதியில் வரும்,
பன்னெண்டு குணங்கள் இருந்தால் பிராமணன் தான். சம தம தபஸ் சுவாத்யாயாத்யயன தியாக சந்தோஷ ஸ்திதிக்ஷா பிரஸ்ரய வித்யா வித்யா அனசூயா ஆத்ம ஜான ஆனந்த யுக்தஸ்ய. இந்திரியங்கள் எல்லாம் அடக்க தெரிஞ்சு கிடைச்சது வச்சு சந்தோஷமாக இருந்து வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்ல தெரிஞ்சு எப்பவுமே பிரசன்னமாக இருந்துட்டு இருந்து யார்கிட்டையும் அசூயம் அசூயங்கிறதே இல்லாமல் எப்பவுமே மங்களமான சிந்தையே அப்படியே இருந்துட்டு இருந்து பகவத் பக்தியோடு இருந்துட்டு இருந்தால் அவன் பிராமணன். அப்படிப்பட்ட உத்தமமான பிராமணன் ஒருத்தர் இருந்தானா அவருக்கு குழந்தைகள்லாம் பிறந்தா. அதில் இவர் ஒருத்தர், 10-11 பேர் பிறந்தா இவர் கூட வந்து பிறந்திருக்கார். அவருக்கெல்லாம் தெரியாது, பிறந்ததுலேருந்தே யோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் நம்மாழ்வார் மாதிரி. அப்போலேருந்தே பகவத் சிந்தையினால திடீர்னு சிரிப்பார், திடீர்னு அழுவார். இந்த குழந்தைகள்லாம் எதுக்கு சிரிக்கிறது எதுக்கு அழகுதுன்னா இவன் ஏதோ யோகிச்சு. ஆனால் இந்த குழந்தை எதுக்கு சிரிக்கிறதுனே தெரியல, ஏதோ அழகுதே. அப்போ பால் கொடுக்கணுங்கிறதுக்காக அழகோ அப்படின்னா பால் சாப்பிட மாட்டேங்கிறது இது. ஆனால் அழுதுன்றது பால் சாப்பிடாம அழுதுன்றிருக்கே படுத்துறது அப்படின்னு பார்த்தா திடீர்னு சிரிக்கிறது. இன்னும் பால் கொடுத்தா சிரிக்குமா, பால் கொடுக்கலைன்னா அழுமானா அது கிடையாது. திடீர்னு பால் கொடுத்தா அழகு, பால் கொடுக்கலைன்னா சிரிக்கிறது. இந்த குழந்தை என்ன பண்ண, ஏன்னா பகவத் சிந்தை வரும்போது பகவானுடைய கருணையை நினச்சி சில சமயம் அழகும், பகவானுடைய லீலையை நினச்சி சில சமயம் சிரிக்கிறதும் இப்படியே மெதுவாக அப்படியே வளர்ந்துருக்கு. அப்படின்னால இந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய அப்படியே வளர்ந்துருக்கு, வளர்க்கு ஒன்றுமே புரியல. சரி, ஒரு உபநயனத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உபநயனத்தை பண்ணி ஒரு வேதாத்தியானத்தை சொல்லி வைக்கலாம் அப்படின்னு வேதாத்தியானத்தை சொல்லி வச்சா இவர் எதை பற்றியுமே கவலைப்படலை. இவர் ஆத்ம ஜானத்தில் எப்படியுமே தனிச்சு நிற்கிற அப்படின்னாலே அவர் உண்மை வத்து ஜடம் கூட இருக்கார். அவர் சொல்கிறது எதுவும் காதில் கேட்கறது கிடையாது. சொல்லு சந்த சொல்லு, 2 வாட்டி சொல்லு, 3 வாட்டி சொல்லுனா சிரிக்கிறார். இப்படி ஜடமாக இருக்கியே அப்படின்னா அதான் ஜடபார அப்படின்னு அவருக்கு திருநாமம் ஆச்சு. எதை சொன்னாலுமே அது காதிலே கேட்கறது கிடையாது, ஆகாரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்படியே இருக்காரா, அவரை எல்லாம் நன்னா போட்டு வேலை வாங்கினா, நீ இந்த காரியத்தை செய்ய அந்த காரியத்தை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. ஆகாரம் அப்படின்னா ஆற்றுல ஏதாவது மீந்து போச்சு அப்படின்னா நிறையா மீந்து போச்சு என்ன பண்ணுறது, ஏதோ அதுக்கு கொடு அது சாப்பிடும் அப்படிங்கிறார். சாதம் அடிப்பிடிச்சிருச்சே அப்படின்னா இதை எவன் சாப்பிடுவான், என்ன அதுக்கு கொடு அப்படின்னா. அப்போ கையில் எது கிடைச்சோ அதை சாப்பிட்றான், கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்கறது இல்லை. கிடைச்சா எது கிடைச்சாலும் அது அது காந்தில் கொடுத்தா கூட அதை எடுத்து வாயில் போட்டுக்கணும். வேலை வாங்கிக்கிறவருக்கு முடிஞ்ச வரைக்கும் இவரை என்னென்ன வேலை வாங்குவோ எல்லாத்தையும் வாங்கிட்டா இவரும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்க. வயலில் உட்காந்து ராத்திரி வயலில் வயலில் பார்த்துக்கோ அப்படின்னா ராத்திரி 12 மணி 1 மணி 2 மணிக்கு குளிரில் ஒரு போர்வையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பனி கொட்டுறது. வயல் அப்படியே பிரசன்னமாக உட்காந்துருக்கார், சிரிச்சுட்டு உட்காந்துருக்கார். யார் வந்து என்ன எடுத்துன்னு போவா அப்படின்னு தெரியாது, ஆனால் யாரும் வரலை. இவர் அப்படியே ஊசின்னு இருக்கார், தூங்கினா வந்து எடுத்துன்னு போகலாம், அதனால் கொஞ்சம் தூங்குறாரா பார்க்கலாம். அப்போ வந்து ஏதாவது நெல் கதிர் எடுத்துன்னு போகலாம் அப்படின்னா இவர் தூங்கவே மாட்டேங்கிறார். அப்படியே இருக்கார், அப்புறம் சிரிச்சுட்டே இருக்காரா, எப்பவுமே அப்படியே சிரிச்சுட்டே இருக்காரா. சரி, இவர்கிட்ட நம்ம அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளாக திரும்பி போகிறான். அப்போ கொஞ்சம் எப்படியான காத்தாலையானாலும் அப்படியே இருக்கார், வெயில் வந்தாலும் அப்படியே இருக்கார், 12 மணி வெயிலே அப்படியே இருக்கார். இப்படியே உட்காந்துருக்கேன் வந்து சாப்பிடும் அப்படின்னா அவனை ஆகாரத்தை கொடுத்து ஆகாரத்தை சாப்பிடும். இப்படியே இருந்துருக்கு. அதான் ஒரு சமயம் அங்கே காட்டில் இருக்கக்கூடிய காட்டுவாசி ஜனங்கள் இருக்கா இல்லையா, அவளுடைய தலைவன் ஒருத்தனுக்கு குழந்தை இல்லை. அவளுடைய தெய்வம் வந்து பத்ரகாளி, அதனால் பத்ரகாளிகிட்ட எனக்கு குழந்தை வேணும், எனக்கு குழந்தையை கொடு அப்படின்னு கேட்டான். அப்படின்னா அந்த பத்ரகாளி கேட்டால் நீ எனக்கு குழந்தையை கொடு அப்படின்னு. என்ன அப்படின்னா எனக்கு ஒரு பலி போடுன்னு அர்த்தம், எனக்கு பலி போட்டேன்னா நான் குழந்தையை கொடுக்குறேன் அப்படின்னா. உடனே சரின்னு சொல்லிட்டு அவன் அவளுடைய ஆட்கள் கிட்ட சொன்னான், போய் எப்படியாவது ஒரு பலி போடுறதுக்கு ஒரு மனுஷனை பிடிச்சின்னு வாங்கோ அப்படின்னா. அவள் ஏதோ பண்ணான், முன்னாடி கொண்டு வந்த ஒரு பலி கொடுக்கறதுக்காக ஒரு மிருகமோ மனுஷனோ கொண்டு வந்து வச்சா, மிருகத்தை பிடிச்சின்னு வந்தான், இந்த பலி கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டால் இவா கொஞ்சம் ஏமாந்த சமயத்தில் ஓடி போயிடுச்சு. உடனே இவன் என்ன பண்ணா, இங்கே என்ன பண்ணுவோங்களோ தெரியாது, இன்னைக்குள்ளே எனக்கு வந்து ஒரு பலி வந்தாகும், அன்னைக்கு ராத்திரிக்குள்ளே பலி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, காளிதேவி இவனை பலி போட்டுருவோம் முதல் காரியம். ஏன்னா இதெல்லாம் சங்கல்பிச்சாச்சுனா அது கட்டாயம் செஞ்சாலும் இல்லை துர்தேவதையாக இருக்கும்னாலே இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே நீங்கள் எப்பயாவது யாரையாவது பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ராத்திரி 10 மணி 11 மணி ஆச்சா, இன்னும் யார் கிடைப்பாலோ இப்போ போய் நாம் போய் யாராவது ஒருத்தர் பிடிச்சிட்டு போகலன்னு வச்சுக்கோங்க, நம்ம ராஜா நம்மளை பலி போட்டுவிடுவோம், எல்லாம் பலியில் தான் பயம் மொத்த பேருக்கும். அதனால் என்ன பண்ணுறது, இப்படி வேகமாக போயிட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த வயலில் உட்காந்துருக்கேன், இவர் ஆச்சரியமாக உட்காந்துருக்கேன், பிரகாசமாக உட்காந்துருக்காரா, சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரா. உடனே அவரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாச்சு, நேரம் கிட்டுக்கிட்டுன்னு அவர்கிட்ட போய் நட அப்படின்னா உடனே எழுந்துரு அப்படின்னா உடனே எழுந்துட்டார், நட அப்படின்னா உடனே பின்னாடியே நடந்துட்டார்.
நான் என்ன சொல்றாலோ அதை செய்யறேன். ஏன் செய்யறோம்? சரீரம் செய்யறதா எதுவுமே சிந்தை இல்லாமல் அப்படியே அவ கூட்டு போக அவளும் ரொம்ப பிரசன்ன முகத்தோடு கூட, ராஜா நீர் கேட்டீர, இந்த மாதிரி ஒரு பலி லோகத்துல எங்க போனாலும் கிடைக்க, ஆச்சரியமான ரூபம் பாருங்க அப்படின்னா ராஜாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். உடனே அவன் என்ன பண்ணான், இதுக்கு வேண்டிய அலங்காரங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னா அவர் மொத்தத்தையும் நல்லா குளிப்பாட்டி புது வஸ்திரங்கள் மொத்தம் அவருக்கு சாத்தி நல்ல மாலைகள்லாம் சாத்தி இன்னும் தலைக்கு வேண்டியவா வேற அலங்காரங்கள்லாம் என்ன பண்ணணும் மொத்தத்தையும் பண்ணி பெரிய விருந்து ஒன்று அவருக்கு எல்லாத்தையும் வச்சு அதை படித்து நீ இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டேன். எல்லாத்தையும் குளிப்பாட்டி விட்டா அதுக்கும் சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கேன். சாப்பிட சொன்னால் அவரும் சந்தோஷமாக சாப்பிட்டேன். என்னன்னு தெரியாமல் இப்படி சந்தோஷமாக இருந்துருக்காரு அப்படின்னு மாத்திரம் அவளுக்கு இருக்குது. இவர் எதை பற்றியும் கவலைப்படலை. அது மொத்தம் ஆகாரங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி ராத்திரி 12 மணி ஆயிடுச்சு இல்லையா, அப்போ 12 மணிக்கு இன்னும் கொஞ்சம் நிமிஷம் இருக்குது, உடனே என்ன பண்ணால் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னா ராஜா உடனே எல்லார் வாத்தியங்கள்லாம் மொத்தம் பறையெல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிச்சேன். நர்த்தனம் ஆரம்பிச்சது இவ்வளோ பிசாசி பிடிச்ச மாதிரி ஒருத்தரும் நர்த்தனம் ஆட கையில் பெரிய கத்தி வச்சுருக்கான். அந்த கத்தியை மேலே தூக்கி தூக்கி வச்சு டகர 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 அடிச்சுட்டுருக்கான். ஒரு பக்கம் இவா இந்த பக்கம் இப்படியே ஆடிண்டே இருக்கான். ஒரு பிரம்மாண்டமான ஒரு கத்தி. அந்த கத்தியை பத்திரகாளி முன்னாடி வச்சு அதுக்கு வேண்டிய பூஜைகள் என்னென்ன உண்டோ மொத்தத்தையும் பண்ணி அதுக்கு மேலே புட்பத்தால் அலங்காரங்கள்லாம் பண்ணி அது நுனியில் ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா சுருகி வச்சு பத்திரகாளிக்கு அதை நல்லா காமிச்சு 3 தரம் அதை கையில் ஏந்தி பத்திரகாளியை சுற்றி வச்சு மந்திரத்தினாலே அந்த கத்தியில் என்னென்ன சக்தி உண்டோ மொத்த சக்தியும் ஏற்றி இன்னும் நல்லா உச்சக்கட்டம் வந்துட்டு கிளைமேக்ஸ் வரப்போகுது. அதனால் இன்னும் நல்லா தீவிரமாக ஆகட்டும் அப்படின்னா இவர்கள்லாம் வெறி பிடிச்சு மொத்த வெறும் ஆடின்னு நேராக அந்த கத்தியை கொண்டு வந்து இவர் அந்த அவர் முன்னாடி நிறுத்துற அவர் அந்த பலிபீட்டத்தில் உட்காந்து வச்சுருவோம். அங்கே அவர் தலையை வெட்டணும் அப்படின்னா அப்படி அவர் உட்காந்து வச்சோடனே பிரசன்னமாக இருக்கார். முன்னே எப்படி இருக்காரோ அப்படி தான் இருக்கார். இப்போ நல்லா குளிப்பாட்டி விட்டு மாலையெல்லாம் போட்டு வச்சிருக்காளா இன்னும் ஆச்சரியமாக பெருமாள் மாதிரியே சேவை சாதிக்கிறார். நான் பிரம்ம பூதஸ்யா அப்படிங்கிற இந்த இடத்துல பாகவதத்தில் சாக்ஷாத் பெருமாளே சேவை செய்ய வைக்கிற மாதிரி இருக்காரா இந்த பிரம்ம ரிஷிவரியஸ்யா பிரம்ம பூதஸ்யா அப்படின்னு அழகாக இருக்காரா. உடனே இன்னும் உச்ச ஸ்தாயில் போட்டு அந்த கத்தி இவரை சுற்றி 3 சுற்றி சுற்றுறோம், சுற்றி இவருக்கு தீபட்டியால் சுற்றுறோம், அப்புறம் இதால் சுற்றுறோம் அப்படின்னு மொத்தத்தை சுற்றி உச்சக்கட்டத்தில் இன்னும் வேகமாக அடிக்கச்ச கத்தி அப்படி ஓங்கினாங்கன்னா உடனே பத்ர ஹா ஹா ஹான்னு ஒரு அட்டகாசம் ஒன்று கேட்கச்ச அங்கிருந்து பத்ரகாளி மேலே சிலையிலேருந்து குதிச்சு நேர வெளியில் ஓடி வந்து தத உற்பத்திய பாபியசாம் துஷ்டானாம் தேனைவாசினாம் கலாசிரவந்தம் அசுர்காசவம் சகபாலவனா நேரம் ஓடி வந்து அந்த கத்தியை பிடுங்கி அந்த கத்தியினால் அவன் தலையே வெட்டி இன்னும் பக்கத்தில் யார் இருக்காளோ எல்லாருடைய தலையும் வெட்டி அவன் சிரஸ் அப்படியே கையில் எடுத்துட்டு இவன் தன்னுடைய பரிஷதங்கள் யார் யார் இருக்காளோ இவளை சேர்ந்தவர்கள் மொத்தவேனையும் கூப்பிட்டு அங்கே அங்கே ஒரு உக்ரமான ஒரு நடனம் ஆடி சிரக்கந்து கலீலையா இந்த தலை இருக்கு இல்லையா அதையே பந்தா போட்டு விளையாடி இவன் எங்கே போடுறா அவன் அங்கே போடுறான் அப்படி கோர தாண்டம் ஒன்று ஆடி அதுக்கப்புறம் ஓஞ்சான். ஏவமேவ கருமக தபிசாத அதிக்ரமஹ கார்ஷ்ணியேன ஆத்மனே பலதி கபாயே தத்விஷ்ணு தத்த மகதத்பூதம் எது அசம்பிரமஹ சுசிரச்சேதனே ஆபதிதே வி. சுகாச்சாரிய கதன் சொல்றது அழகா இருக்கு. இதை சொல்ற ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா சொல்ற கடைசி சொல்ற அப்பா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, பாகவதர்கள் கிட்ட அபசாரப்பட்டா கடைசியில் இதான் நடக்கும். பரம பாகவதர்கள் அவ ஆத்மநாசந்தா வந்துச்சு விஷ்ணு தத்தா பரீட்சித்தே என்ன ஆச்சரியம் பார்த்தியா, தன்னுடைய சிரசுக்கே பெரிய ஆபத்து வந்திருக்குன்னு தெரியும் போது கூட சாந்தமாக ஒருத்தர் உட்காந்துருக்கார் இல்லையா அதுதான் அவளுடைய மகாத்மியம் அப்படின்னு அதை சொல்ற. அப்படி பரதர் ஜட பரதர் அதுக்கப்புறம் திரும்பி அந்த இடத்துக்கு வந்துட்டார். அங்கே இருந்துருக்கார் சிந்து சௌவீர தேசத்தில் ரகுகணன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அவனுக்கு ஞானம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை வந்தது, ஜிஜ்ஞாசை வந்தது. அதனால கபில வாசுதேவர் கிட்ட உபதேசம் கேட்டுக்கலாம். அவர் தானே உபதேசம் பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ணவர், அவர் பாதாள லோகத்தில் இருக்க, அதனால் அவர்கிட்ட உபதேசம் கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவன் ஒரு பல்லக்கலை ஏறி உட்காந்து அவன் போகிறான். அவன் தூக்குறவன் நிறையா பேர் இருக்கார், ஆனால் அவளால் முடியல. ரொம்ப தூரம் இவனை நடத்தி அழிச்சு இவனை பல்லக்கில் தூக்கிட்டு அழிச்சுன்னு போக முடியல. கூட யாராவது கிடைப்பாளா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வயலில் இவர் உட்காந்துருக்கார். ஆச்சரியமாக உட்காந்துருக்கார், பலபலன்னு இருக்கார், நிறைய மாலையெல்லாம் போட்டுருக்கார். முன்னாடி வர என்னென்ன அலங்காரம் பண்ணாலும் எல்லா அலங்காரம் இன்னும் கலையலை. அவர் கடை மறுநாள் பிடிச்சா தான் கலையும், அதெல்லாம் அப்படியே இருந்துட்டு அதே மாதிரி பிரசன்னமாக இருந்துட்டு இருக்கார். ஏஷகா யுவா ஆஹா ஆச்சரியமாக இருக்கார், யுவாவாக இருக்கார்,
நல்லா தோள்கள்லாம் பார்த்தா நல்லா தூக்குவார் போல இருக்கு, அதனால நேரம் அவர்கிட்ட போய் வா இங்க அப்படின்னா உடனே வந்துட்டான் தூக்கு அப்படின்னா தூக்க ஆரம்பிச்சான். நான் இதுக்கு பலகு தூக்கணும், பலகு தூக்கினா என்ன கூடும், என்ன போய் தூக்க சொல்றங்களே அப்படின்னு கேட்கலையா? ஏன்னு கேட்டாங்கன்னா என்னென்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சுடும் இந்த ஜென்மத்தில், என்னென்ன இருக்கோ மொத்தத்தையும் அனுபவிச்சுட்டு எதுவானாலும் சரி அதை அனுபவிச்சுட்டு நேராக பகவான் கிட்ட போய் சேரணும், அதுதான் பரம லட்சியம். அவங்ககிட்ட போய் மல்லி கட்டி என்னால் தூக்க முடியாது அப்படின்னா பாப்பம் பண்ண விடாது, இப்படி தூக்காமல் இருந்து விடலாம், வேற ஏதாவது விதத்தில் அது காண்பிக்கும். அதனால அவர் என்ன பண்ணாரு, ஆனால் எதை சொன்னாலும் செய்கிறவர், அப்படியே அது தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் போனார். ஆனால் இவர் மனசில் மொத்தம் பகவத் சிந்தையே இருக்கிறபடினால, வேற சிந்தையே இல்லாதபடினால ஒழுங்காக நடக்க மாட்டார் இவர், இப்படி அழகாக ஒரே சீராக நடக்கணும் இல்லையா, அது இவருக்கு தெரியாது. நடுவில் போகிற வழியில் ஒரு இரும்பு அப்படி சாரசாரியாக போயிட்டு இருந்தான், எறும்புக்குள்ளே சாட்சாத் சிவன் நாராயணன் இருக்காரு அப்படின்னு நினைச்சார். அதனால எறும்பு மிதிக்கக்கூடாது அப்படின்னு அப்படி தாண்டினாரா, மேலே பல்லக்கில் இருக்க ராஜாவுக்கு தலையில் டம்முன்னு அடிச்சிது. உடனே அவன் மெதுவாக எட்டி பார்த்து யார் அது அப்படின்னா, நாங்கள் இல்லை மகாராஜா, இவர் தான் புதுசாக வந்திருக்கார், இவர் தான் ஒழுங்காக பண்ண மாட்டேன் தூக்க மாட்டேங்க, நான் அவர்கிட்ட சொல்லி வைங்க அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் மறுபடியும் இதே மாதிரி வந்தது, மறுபடியும் ராஜாவுக்கு இந்த பக்கம் அடிச்சது. உடனே ராஜா அப்படி பார்த்து அவரை பார்த்து உடனே பரிகாசம் பண்ணாச்சா, அகோபிராதா வியக்தம் குரு பரிசிராந்தா தீர்க்கமத்வானம் ஏகையே ஊகிவான் நாதிபீவான சம்ஹனநாங்கா. நன்னாருக்கு ரொம்ப தூரம் நீர் ஒருத்தே தூக்கின்னு வந்திருக்காரு இல்லையா, நமக்கும் வயசாக எடுத்து அப்படின்னு பரிகாசம் பண்ணான். இப்போதான் வந்திருக்காருன்னு அர்த்தம், ரொம்ப சின்னவராக தானே இருக்கார் அப்படின்னு அர்த்தம், இல்லை உடம்பு உனக்கு புஷ்டியாக ஒன்றும் இல்லை எழுச்சி போயிட்டே இல்லையோ அப்படின்னு பரிகாசம் பண்ணான். ஏன்னா வாட்ட சாட்டமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அது அப்படி பரிகாசமாக சொன்னார். சொன்ன உடனே இவர் பேச ஆரம்பிக்கிறார், அது வரைக்கும் ஒன்றும் பேசலை, பல்லக்கு தூக்குன்னும் போது ஒன்றும் பேசலை. ராஜா இப்படி சொன்ன உடனே தயோதீதம் வியக்தம் அவிஸ்ரள அவிப்ரலப்தம் பர்த்து சமே சியாதிவீரபவரா கந்துரியதி சியாததிகம் யமத்வா ரியேதி ராசௌ நவிதம் பிரவாகா. நீ சொன்னதெல்லாம் மொத்தமும் எனக்கு கிடையாதுப்பா, ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கே அப்படிங்கிறேன், நான் ஒன்றும் நடக்கலையே, நான் ஒன்றும் ரொம்ப தூரம் நடக்கலையே இப்போ, இல்லை நான் வந்து பீனனாக இருக்கேன் நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கேன், நான் ஒன்றும் வாட்ட சாட்டமாக இருக்கேன், என் உடம்பு தானே வாட்ட சாட்டமாக இருக்கு. ஒண்ணுமே கிடையாது இந்த இடத்துல, என்ன நீ ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு. ஸ்தௌரியம் கார்சியம் வியாதயா ஆதயச்ச நித்ரா சுதிஹி மண்யுஹு, இது என்னென்ன இருக்கோ தூக்கமாகட்டும் தும்மலாகட்டும் பசியாகட்டும் தாகமாகட்டும் இதெல்லாம் எதுவுமே எனக்கு ஒன்றுமே கிடையாதுப்பா, நீ சரீரத்தை பற்றி எதை வேணால் சொல்லி, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்னார். உடனே அந்த ரகுகணம் ராஜா பல்லக்கிலேருந்து தொப்புன்னு கீழே குதித்தான், அவர் திருவடியை பிடிச்சுட்டான். நேரம் இனிமேல் நீர் தான் எனக்கு ஆச்சாரியர், நான் ஏதோ தப்பாக பேசிட்டு என்னை மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீர் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். பரதன் வந்து ஜடபரதர் அவருக்கு சரீராதிரிக்தமான ஆத்ம தத்துவத்தை விஸ்தாரமாக உபதேசம் பண்ணார். அவன் அவரை ஆசிரியச்சபடினாலே அந்த ஜென்மத்திலேயே மோட்சத்துக்கு போனான், ஞானம் பெற்று. ஏவ கில நிருபா பகவத் ஆசிரிதா ஆசிரிதா அனுபாவா அப்படிங்கிறார். என்ன ஆச்சரியம் பாருங்க, சுகாச்சாரியர் கேட்குறார், என்ன ஆச்சரியம் பாருங்க, சாட்சாத் பகவானை ஆசிரியித்த ஜடபரதர் கரையும் அவர் மூணு ஜென்மம் எடுத்தார், ஆனால் அவர் ஆசிரியச்சோம் இந்த ஜென்மத்திலேயே மோட்சத்துக்கு போயிட்டார். என்ன கேட்டால் பாகவதால் ஆசிரியச்சவாளுக்கு ஒரு தனி பெருமை இருக்கு, பகவானை ஆசிரியித்த பெருமை போல இல்லைன்னா ஏற்றி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாத்தி இருப்பார் தவம் அப்படிங்கிறார். அதனால் ஆத்மத்தியானம் கைவந்து இந்த ராஜாவானவன் ரகுகணன் மோட்சத்துக்கு போனான், ஜடபரதரும் மோட்சத்துக்கு போனார் அப்படிங்கிறது சரித்திரம். ஜடபரதர் என்ன உபதேசம் பண்ணார் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும், அதை சாயங்காலம் ராத்திரியில் நம்ம பார்க்கலாம். கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேன மஹீம் மஹீஷாஃ.
கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.